அது வருவது ஒரு தரம் கண்ணுக்கு தெரிவது போதும் காலுக்கு சாலைகள் நீதம் மண்ணுக்குள் செல்லும் விண்ணுக்குள் உள்ளது கண்ணுக்குள் காண்பது யோகம் இந்த வாழ்க்கை ஒரு வரம் அது வருவது ஒரு தரம் தொடத்தோடு விலகிடும் வானம் நெஞ்சை தொட்டு தொட்டு பரவிடும் காலம் தவத்தினில் விளைவது இல்லை வரம் தர தர வளர்ந்திடும் விந்தை மழையின் உழைப்பு மண்ணின் தவம் மண்ணின் பசுமை மழைக்கு வரம் மழையின் உழைப்பு மண்ணின் தவம் மண்ணின் பசுமை மழைக்கு வரம் பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் இந்த வாழ்வே தவமாகும் அந்த தவமே வரமாகும் இந்த வாழ்க்கை ஒரு வரம் அது வருவது ஒரு தரம் பட்டுவிட சுட்டுவிடும் மேனி அதில் பற்று வைக்காதவன் ஞானி தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் எதையும் தொடாமல் வாழ்பவன் யோகி விதித்த வேலையில் துஞ்சாமல் விளையும் பயனுக்கு அஞ்சாமல் அடுத்த கணமே தெரியாமல் ஆனந்தம் சிறிதும் குறையாமல் கடந்தோறும் உணர்வோடு தினம் வாழ்பவன் தான் மனிதன் அவன் வாசரின் தான் இறைவன் இந்த வாழ்க்கை ஒரு வரம் அது வருவது ஒரு தரம் கண்ணுக்கு தெரிவது போதும் காலுக்கு சாலைகள் நீதம் மண்ணுக்குள் செல்லும் விண்ணுக்குள் உள்ளதை கண்ணுக்குள் காண்பது யோகம் இந்த வாழ்க்கை ஒரு வரம் அது வருவது ஒரே தரம் வணக்கம் உங்களுக்கு முதல் முதல்ல அவர் இனிய தகவலை சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய பேச்சை துவங்கலாம் இருக்கேன். ஒரு சுமார் 45 நிமிஷத்துக்கு தாண்டின பிறகு ஒரு காஃபி பிரேக் ஆனால் ஒரு ஆனால் அப்புறம் F2 like that? Okay. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ரிட்டர்ன் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் சொன்னாங்க, அது மாதிரி ரொம்ப தெரிந்த பரிச்சயமான ஒரு குடும்பத்தில் திரும்ப வர மாதிரி. என்னுடைய தந்தையா வந்து ஒரு யோசனை சொல்லுவார், தம்பி நீ நாளைக்கு வந்து ஒரு புகழ் அடையும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. என்ன? ரொம்ப தெரிந்த நண்பர்கள் பக்கத்துல இல்லாம பாத்துக்கோங்க. அவர் விளையாட்டுக்கு எப்படி சொன்னாலும், உண்மையில் வந்து ஒரு மனிதனுக்கு, வாழ்க்கையை நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு, மனிதர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வந்து தெரிந்த நண்பர்கள் தான். ஏனென்றால் நண்பர்கள் வந்து நம்முடைய மனசாட்சியினுடைய உருவாரமாக இருக்கிறார் இல்லையா. மனசாட்சி வந்து ஒரு காவல் நாய் மாதிரி, நல்லது செய்யும் பொழுது ஒருபோதும் தட்டி கொடுக்காரு, ஆனால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் போது வல்லுன்னு குறைக்கும். அப்புறம் நம்ம அது வாயை அடிச்சுட்டு நம்ம போக்கில் போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் அது கடமையை அது சரியாக தான் செய்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து எச்சரிக்கின்ற அந்த மனசாட்சியின் குரலை நாம் அறவே புறக்கணித்து விட்டு வெளியே வரும் பொழுதும் நம்மை காக்க வேண்டும் என்கின்ற கருணையினால் கடவுள் நண்பர்களை இங்கே நிறுத்துகிறார். அப்படிப்பட்ட நண்பர்களைத்தான் நான் இங்கே சந்திக்கிறேன். எனவே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதுதான் வாழ்க்கையுடைய நிம்மதி இல்லையா. பாதுகாப்பு, சேஃப்டி, செக்யூரிட்டி தான் வாழ்க்கையில் முக்கியம். அது வந்து ஆயுதங்களால் ஒருபோதும் வராது. ஆயுதமே அச்சத்தின் அடையாளம், ஆயுதங்கள் ஒருபோதும் வராது. இந்த நண்பர்கள் மூலமாக தான் இந்த பாதுகாப்பு, எது உண்மையான பாதுகாப்பு அது அமையும்.
வாழ நினைத்தால் வாழலாம்னு ஒரு அறிவுரை மாதிரி சொன்னார் ரகுராம். சரி நாங்க அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறவங்க கிட்ட எனக்கு என்ன தோணுது, வாழ்க்கைங்கிறது வேறு வாழுதல்ங்கிறது வேறு அப்படின்னு தோணும். லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவிங் அப்படின்னு தோணும். என்னுடைய தமிழ் ஆசிரியர் நம்ம நாகநந்தி ஒரு முறை ஒரு பெருமுறையில் நின்றுட்டு இருக்கும் பொழுது நான் அவரை கேட்டேன், பார்த்து வியந்து பார்க்கிறோம் அறிவு கடல் வியந்து பார்த்து அவரை கேட்டேன், வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டேன். சிரிச்சார், எதுக்கு சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி விட்ட மூச்சு திரும்ப வரத்துக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த லட்சியம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் திரும்ப கேட்டேன், அது சரியில்லையா, ஆனால் இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறீங்களே, நீங்க ஏதோ நாளைக்கு பரீட்சை எழுத போற மாதிரி இரவு போக வெளிச்சத்துக்கு லைட்டை போட்டு படிக்கிறீங்க, மைக்ரேன் ஹெடே வந்தாலும் தலையில தலப்பா சுத்திட்டு படிக்கிறீங்கன்னா அது வாழறதுக்கு தம்பி இல்லை. ஒரு பரிமாணம் கொடுத்தாருக்கோம், வாழ்க்கையில ஒரு லட்சியம் வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடுத்த விட்ட மூச்சத்தில் தூங்கையில வாங்கி விட்ட மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலே போச்சுங்கிறது இல்ல, இது திரும்பி வராது, உத்தரவாதம் இல்லை. ஆனா வாழுதல்ங்கிறது வேற அப்படிங்கறத அன்னைக்கு அவர் ஒரு பொறி மாதிரி சொன்னார். இன்னைக்கு எனக்கு அது புரியுது. வேமண்ணா கதையில வரும், நீங்க யோகி வேமண்ணா கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்தது ரெண்டே விஷயங்கள் தான், ஒரு வேசி, இன்னொன்று அவருடைய சகோதரனுடைய சின்ன மகன் சிறுமி. இது ரெண்டுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய பிடிமா, எதர், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. எங்க அப்பா சொல்லுவார், God has a strange sense of humor. அது மாதிரி கடவுளுடைய குசும்பு என்னன்னா, ஒரு நாள்ல அந்த குழந்தை இறந்து போச்சு. கண்ணுக்கு கண்ணா தன்னுடைய சகோதரனுடைய மகளை பாதித்துக் கொண்டிருந்தார், அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த வேசி இனிமே நீங்க வரக்கூடாதுட்டு விரட்டியாச்சு. அவருக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த அந்த ரெண்டு கட்டுமானமும் போச்சு, ஒரே நாள்ல இறந்து போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. முதல் முறையா அவர் ஒரு கோயிலுக்குள்ள நுழைகிறார் தன் வாழ்க்கையில, சிவன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அங்க உட்கார்றாரு, விசாரிக்கிறார், தனக்குள்ள யோசிச்சு பாக்குறாரு, என்ன இந்த வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்போ ஒரு பெரியவர் நல்ல வெள்ள தாடியோட வந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். இவர் இந்த எரிச்சல் பட்டு எதுக்கு அப்ப சிரிக்கிறார், இல்ல இது அந்த வாழ்க்கையினுடைய காரணம் என்ன, பர்பஸ் என்ன, நாராயண போல இருக்கு. ஆமா, அதுக்கு பதிலாக நீ வந்து ஒரு குடி மணல் எடுத்து பிழிஞ்ச எண்ணெய் எடை, இன்னும் சுலபமா இருக்கும். அப்போ அது கூட ஆராய முடியலன்னா அப்ப நான் யாரும் கேட்டா, அதை கேளுடா அப்படின்ட்டு கேட்டாரு. வாழ்க்கைக்கு காரணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிய முடியலன்னா அப்ப நான் யாரு அப்படின்னு கோபமா கேட்டாரு. அது கேளு, அது உங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் இப்ப இந்த இந்த இதுல நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும், பிறப்பு வளர்ச்சி பிணி தேய்மானம் இறப்பு, யாரா இருந்தாலும் சரி, பில் கேட்ஸ்ல இருந்து பிச்சைக்கார வரைக்கும் இருந்தா யாரு இதுல இருந்து தப்ப முடியாது. இந்த இந்த பிரபஞ்சத்திலே 20 நொடிகளே வாழ்கின்ற ஜீவன்களும் இருக்கின்றன. ஒரு அறிவியல் தகவல் மொத்தமே 20 நொடி, அதுல காதல் குடும்பம் கொடுத்தது வேற, 20 நொடிகளே வாழக்கூடிய ஜீவன்கள் இருக்கின்றன. 200 வருஷங்கள் வாழக்கூடிய ஜீவன்களும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அற்பாயுவிலே மனிதர்கள் மத்தியிலே அற்பாயுவிலே மடிகின்ற குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம் எதிரே. அப்புறம் நமக்கு மரணமே வராதா அப்படின்னு நடிக்கக்கூடிய பெரியவர்களையும் நம்ம பார்க்கணும். ஒரு முறை ரங்கநல்லூர்ல தான் இலக்கிய ஓட்டம் நடத்தும் பொழுது, இலக்கிய ஓட்டம் எப்படி நடத்த முடியும், விடு விட போய் காசு வாங்கி தானே நடத்த முடியும் இல்லையா, நாடகம் போட்டவங்களும் தெரியும். ஏதோ ஒரு 1 ரூபா 2 ரூபா காசு வாங்கி ஒரு கவியரங்கத்தை கூட்டுவோம், நாங்க சந்தோஷமா இருப்போம் அதுக்கு. அப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்டயா கேட்கிறாரு அப்படின்னு சொல்ல தெரியும், மறக்க மாட்டேன். வீரராகவன் இது ஒரு கவிதையாவே எழுதியிருக்கிறார். ஏன் ஏங்க அப்படி, ஐ லிவ் பிகாஸ் ஐ கே நாட் டை, சாக முடியாமையினால் வாழுகிறேன். அந்த ஒரு 17 வயசுல நாங்க என்ன, அந்த வயசு கிமு, நான் சொல்றது கிமுங்க வயசுல இருக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த பதில் வந்து எங்களுக்கு தாக்கிடுச்சு. சாக முடியாமையினால் வாழ்கிறேன், இது ஃபிளாஷ்பேக். இதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து குழந்தை குட்டிலாம் பெற்றப்புறம் ஒரு முறை காசிக்கு போறோம்.
எதை விட்டுட்டு பர்த்திக்கு இல்லைங்க மனைவியும் கூட்டிட்டு தான் போனேன் கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல 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 மனைவியும் கூட்டிட்டு போனேன் தாயாரையும் அங்க ஒரு படகு எடுத்துட்டு கங்கையில ஒரு ஒரு துறையா பாத்துட்டு போறோம். அப்போ அந்த மனைவி ரொம்ப சரளமா ஹிந்தி பேசுவாங்க, அதனால அந்த படகுக்காரர் படகோட்டிக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. இந்த நடிகர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க இல்ல, ஏன்னா 50 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அது மாதிரி அவர் எல்லா வசனமும் சொல்றாரு முழுக்க. ஒரு ஒரு இன்னைக்குதான் இவர் திரும்ப நம்ம வந்து நம்மளோட துறையில விடுவானோன்னு ஒரு ஒரு இடமா வந்து அவர் விளக்கிட்டே போறாரு. மீஸ் அவர் கையில் போட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஒரு இடத்துக்கு வந்த பொழுது அந்த துறையை காமிச்சுட்டு ஆஹா சிரிக்கிறார் கையை தட்டி. எதுக்கு பயம், நீச்சல் தெரியாது, எதுக்கு எது ஏன் ஏன் இந்த பதற்றம், எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டா, இதுதான் தம்பி, இது பேர் தான் முக்தி தாம் பேரு. காசியில வந்து இறந்தோம்னா முக்திக்கு போவோன்ற இந்துக்களுடைய நம்பிக்கை. அதனால ரொம்ப தொலைதூரத்துல இருந்து வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர், சரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம இறந்து போக வேண்டியதுதான், அது காசியில போய் இந்த உடலை விட்டுருவோம் சொல்லி தொலை தூரமா வந்து இங்க வந்து தங்குவாங்க. தங்கிட்டே இருப்பாங்க. இங்க வந்து இந்த கங்கை குளியல் ரொம்ப ஒரு சாத்விகமான ஆகாரம். டிவி கிடையாது, பத்திரிகை தொந்தரவு கிடையாது, செல்போன் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுல உடம்பு பரிபூர்ணமா குணமாகி ஊருக்கு போய் செத்து போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்ப ஞாபகம், சிலருக்கு வாழவே மனசில்ல, பலருக்கு போகவே மனசில்ல. சிலருக்கு வாழவே மனசில்ல, பலருக்கு போகவே மனசில்ல. சீட்ட தொலைச்சிட்டா யமராசன்னு சிந்தி அழுகுறாங்க. சில சீட்ட தொலைச்சிட்டா யமராசன்னு சிந்தி அழுகுறாங்க. பலர் ஆட்டம் முடிஞ்சாலும் அதுக்குள்ள எதுக்குன்னு ஆத்திரம் கொள்ளுறாங்க. பலர் ஆட்டம் முடிஞ்சாலும் அதுக்குள்ள எதுக்குன்னு ஆத்திரம் கொள்ளுறாங்க. வா வா இன்னா வருமா மரணம் வாழ்ந்தே தீரனுங்க. வராது இன்னு தெருவில் தெரிஞ்சா எருமை துரத்துதுங்க. வாவா இன்னா வருமா மரணம் வாழ்ந்தே தீரனுங்க. வராது இன்னு தெருவில் தெரிஞ்சா எருமை துரத்துதுங்க. இதுதான் மரணத்தின் மாயமடா, ஒவ்வொரு மனுஷனும் தாயமடா. இதுதான் மரணத்தின் மாயமடா, ஒவ்வொரு மனுஷனும் தாயமடா. கண்ணுக்கு எதிரே கட்ட வெந்தாலும் கண்ணு துறக்கலீங்க. கண்ணுக்கு எதிரே கட்ட வெந்தாலும் கண்ணு துறக்கலீங்க. யார் போனாலும் நான் இருப்பேன்னு நம்பி சாகுறாங்க. யமனுக்கும் எருமைக்கும் சிரிப்போ சிரிப்பு எடையில ஒரு நெருப்பு. யமனுக்கும் எருமைக்கும் சிரிப்போ சிரிப்பு எடையில ஒரு நெருப்பு. மண்ணுக்கும் நெருப்புக்கும் மத்தியிலே தான் மனுஷன் கடவிருப்பு. அட மண்ணுக்கும் நெருப்புக்கும் மத்தியிலே தான் மனுஷன் கடவிருப்பு. இதுதான் வீதியின் தாழ்வாரம், எல்லா வீதியில் வியாபாரம். இதுதான் வீதியின் தாழ்வாரம், எல்லா வீதியில் வியாபாரம் அப்படின்னு பாட்டோட தெரிஞ்சு. ஒரு உயிர் என்பது தாயினுடைய கருவுக்குள்ளே நுழைந்து துடிக்க துவங்குகின்ற கணத்தில் இருந்து, ஒரு உயிர் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள் நுழைந்து அது துடிக்க துவங்குகின்ற கணத்தில் இருந்தே அதன் பிடரியை கவி பற்றி கொண்டுதான் இருக்கிறது மரணம். அதன் பிடரியை கவி பிடித்தபடிதான் இருக்கிறது மரணம். இங்கே வாழ்க்கையை ஆடுவது மரணம் என்றே தோன்றுகிறது. இதை கண்ட நம் முன்னோர்கள் மரணத்திற்கு அஞ்சுவதில்லை. மரணம் என்ற சொல் வந்து எந்த விதமான அச்சத்தையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற தெளிவை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்துட்டு போனார். எப்படின்னு கேக்குறீங்களா, ஒரு கண நேரத்தை மறைஞ்சு போயிட போறோம் அவ்வளவுதானே. இந்த கண நேரத்துக்குள்ள என்ன செய்யணும், நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம், நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்வது, மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுப்பதன் மூலம் தான் நம்மை
மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை வாழ்க்கை நிறைய வாழ்ந்து காட்டினார்கள் நம்முடைய முன்னோர். அதனால்தான் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு அது புதுசு இல்லை. ஏன்னா நமக்கு சயின்ஸ் ஆஃப் லீவிங்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க முதல்ல. எதை எங்கே வைக்கணும் அவ்வளோதான் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங். அதுக்கு உரிய தங்கமணி நாதம் இல்லை, கப்பட்டை கீதம் இல்லை, அங்கங்கே அந்தத்து அழகு அவ்வளோதான். தங்கமணி நாதம் இல்லை, தப்பட்டை கீதம் இல்லை, அங்கங்கே அத்தத்து அழகு. நீங்க என்னதான் சொல்லுங்க, மாரியம்மன் போய் சின்ன மணி அடிச்சா வரும் போடணும் காரத்தை போட்டோம்னு போட்டது அழகா இல்லையா. கல்யாணத்துல வந்து தப்பட்டை அடிக்கலாமா, அங்க சரி வர அங்கங்கே அத்தத்து அழகு. 35 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு குதிரை வாங்கினீங்கன்ற காரணத்தினால படுக்கைகள் அது கட்டிட்டு படுக்க முடியாது, அது லாயத்துல தானே இருக்கு, லாயத்துல இருக்கு அது லாயக்கு. அப்படி அப்படி அந்தந்த இடத்துல அதை வச்சிருந்தோம், அந்தந்த இடத்தில் அதை வைத்து விட்டு நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நிம்மதியாக இருப்பதே வாழ்தல். வாழ்க்கை வேறு, வாழ்தல் வேறு. Mere existence is not life. Life is living is lively existence. இது நமக்கு வந்து பெரியவர்கள் கற்று கொடுத்தாங்க. சூழ்நிலைகளுக்கும் இந்த வாழ்தலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தா அதுதான் பாரு. நம்ம நம்மில் பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு, நமக்கு துக்கம் விளைவதற்கு காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூழ்நிலைகளில் மாற்றம் விளைகிறோம். அது ஒருபோதும் வெதர் கண்ட்ரோல் தான் நடத்த முடியாது நம்ம இல்லையா, அது மாறிட்டேதான். வாழ்க்கைங்கிறதே ஓயாமல் விரைந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலைகள் தான். பிறப்பு ஒரு சூழ்நிலை, பிறகு குழந்தையா இருந்தோம் இல்ல, நீ கூட குழந்தையா இருக்கும் போது அழகா இருந்த அழகா இருக்கடான்னு சொன்னார்ல எங்கப்பா. அப்புறம் இளமை வந்தது, அப்புறம் காலம் வந்தது, திருமணம் வந்தது, வாழ்க்கை கசந்தது, இனித்தது, மாறி மாறி வந்தது எல்லாம். இப்ப முதுமை வறுமை இருந்தது, செழுமை வந்தது எல்லாம். இது எல்லாமே என்ன வெறும் சூழ்நிலைகள் தான். இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம பெரியவங்க எப்படி வச்சுட்டாங்கன்னா, பிறத்தல் இறத்தல் ரெண்டு பேரும் சூழ்நிலைகள் வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தானே அப்படின்னு அதை முடிச்சுட்டாங்க. அதனால ஒரு நிம்மதி, அதை எதை அந்தந்த இடத்துல வச்சுட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. எனவே வாழ்தலுக்கு நீங்க எத்தனையோ வந்து பட்டியலிட்டு சொல்லலாம் அம்சங்கள், வாழ்க்கையை ஆளுகின்ற அம்சங்கள். பிறப்பு, வளர்ச்சி, பிணி, தேய்மானம், இறப்பு. வாழ்தலுக்கு எப்படி எதை நீங்கள் சொல்வீர்கள் அப்படின்னு கேட்டா சுருக்கி சொல்லலாம், 300 சொல்லலாம். 300 சொல்ல முடியும், தாங்குவீங்களா? நான் தான் தாங்குவேன். 3 சொன்னா போதும். கொஞ்சம் சிரிப்பு, மனிதனுக்கு சிரிக்க கற்றுக் கொடுக்கணும். அதனால வந்து நம்ம ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது விலங்குகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள் சிரிக்காது, நம்ம சிரிப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம டிஸ்கவரி சேனல் அப்போ நம்மளை பார்த்து சிரிப்பாக சிரிக்கிற மாதிரி பல விஷயங்களை நம்ம காட்டில் அது ஒழுங்காக செய்கிறது வரையும் பட்ட ஒருத்தனமாக காட்டிடுறேன். ரொம்ப சிரமமாக இருக்கு. சிரிக்கும், சிரிக்க கற்றுக்கணும். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தோம் கூட, நீங்க ஒரு டூர் மாதிரி வந்தீங்கன்னா இந்த சொற்பொழிவுகள் நடக்கிற சில ரொம்ப சுவையான ஆனா பேச்சாளருக்கு ரொம்ப துக்கமான சில நிகழ்ச்சிகள் ரொம்ப அமெரிக்கா வந்து ஒரு நிகழ்ச்சியா ஒரு நம்ம ஜோக் சொன்ன வச்சுங்களேன், கட் அவுட் மாதிரி உட்காந்துருக்கோம் கூட சிரிச்சா வந்து அவரு அறிவு ஜீவித்தன இறங்கி, அறிவு ஜீவின்னு ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு தான், அறிவு ஜீவித்தனை இறங்கிடும். அதனால அப்படியே சிரிக்க கட் அவுட் மாதிரி இருப்பாங்க. இது பரவாயில்லைங்க. இன்னும் சில பேர் வந்து பேச்சு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறத ஒரு ஜோக் அடிச்சோம்னா இப்படி பார்த்துட்டு நோட் செய்யிருப்பாங்க, ஜோக்கு நோட் செய்யிருப்பாங்க. ஜெர்மனிக்காரங்க நிறைய செய்வாங்க நான் பார்த்துருக்கேன். அது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு ரகம் இருக்காங்க. இதோ நம்ம ஒரு அழகாக கலக்கலாம்னு எங்கள் அப்பா சொல்லுவேன். எங்கள் அப்பா என்ன மாதிரி ஒரு கேலி பொருள் எங்கள் அப்பா பார்த்ததில்ல, ஒரு பொருளை எதுவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுலேருந்து ஒன்று எடுத்து சொன்னோம்னா வெளியில பார்க்க முடியாது. நான் தெரியாதனமா என்னுடைய குருவினுடைய திருவருளாலேயோ இல்லை நானும் ஆசைப்பட்டு இந்த ரெண்டு காம்பினேஷன்லையும் உள்ள பார்த்துட்டேன். பார்த்தா இதோட ஒரு கோமாளி, இதோட ஒரு முட்டாள், இதோட ஒரு குழப்பவாதி, இதோட ஒரு ஹீரோ, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு உள்ள.
அதனால நீங்க இது என்ன தெரியுமா, ரொம்ப எவ்வளவு அருமையான விஷயம் தெரியுமா, உள்ள நீங்க பார்க்கும் பொழுது ஆனா ஆனா ஆனாலயா சிரிப்பு வரும், காரணமே இல்லாம சிரிப்பு வரும். நான் பேசும்பொழுது எனக்கு சிரிப்பா இருக்கு, சிரிப்பு எப்படி வளர்ற அப்படி சிரிப்பு உள்ளே தோறாரு. அந்த பழைய சினிமா எல்லாம் வரும் பாருங்க, மனசாட்சி அப்ப போகும்போது நல்லா இருந்துச்சோ, அப்ப மட்டும் சரியோ, அது ஜஸ்டிஃபைடோ அப்படின்னு கேட்டு சிரிப்பு. நம்மளை பார்த்து ஒரே சிரிப்போம், அதாலேயா சிரிப்பு. இது எங்க கொண்டு போய் நம்மள நிறுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணமற்ற மகிழ்ச்சி அது கொண்டு போய், அதனால நிம்மதியினுடைய நுழைவாய். நிம்மதியினுடைய நுழைவாய்ங்கிறது காரணமற்ற மகிழ்ச்சி. நம்முடைய மகிழ்ச்சிக்கு எப்பொழுது நம்ம காரணம் தேடுகிறோமோ, அல்லது ஒரு காரணத்தால் தான் அந்த மகிழ்ச்சி நேருகிறது என்று ஆகிவிடுகிறதோ, அப்ப அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஆயுள் வரும். எதற்கு ஆயுள் உண்டோ அதற்கு நோய் உண்டு, மரணமும். அந்த மகிழ்ச்சி மரித்துப்போம் இல்லையா? எப்பவும் மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த காரணமே இருக்கக்கூடாது. இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, யூ ஷுட் பி ஹாப்பி, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சிம்பிள் ஃபார்முலா. இது வருங்க, இது வருது கட்டாயம் வரும். அதோட இன்னொரு அழகு அழகு ஒண்ணு வருது. யாரை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, திட்டுறவங்க பார்த்து சந்தோஷமா இருக்குங்க. இது எங்க என்ன எப்படி சொல்லுவீங்க இந்த வாழ்க்கை? நான் நிறைய எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்ம சீக்கிரமே, நான் சீக்கிரமா போக ஆசைப்பட்டேன். ஊரு விட்டு சொல்ல, ஊருக்கு சொல்ல, நிறைய காலம் வாழ ஆசைப்படுறேன், ஆரோக்கியமா வாழ ஆசைப்படுறேன், என்னுடைய ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன், ஒத்தொருத்தட்டேருந்து திருட ஆசைப்படுறேன். உட்காந்துருக்கீங்க இவ்வளவு பேரு, நான் என்ன இழிச்ச வாயில இங்க வந்து சும்மா திரும்பி போறதுக்கு, பேசிட்டே இருக்கும்போது திருடிட்டே தான் இருக்கேன் இல்லையா? அதான் அடிக்கடி சொல்றது. ஒரு ஒரு தேனியை செய்யக்கூடிய வேலை தான், மலர் கதவு மூடிக்குதா இல்லையா, வந்தேன்னு உட்காந்துருக்கு. அது சரி, ஒரு ஒரு மலர்லையும் கொஞ்சம் தேன் தேன் துணிகளை சேகரிச்சுட்டு தான் போகும். ஆனால் இதுவரை எந்த மலரும் எந்த தேனி மீதும் வழக்கு போட்டதாக வரலாறு. உங்களுக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு லாபம். இந்த ஆனந்தம் சிரிப்பு, இதுதான் நான் சொல்ற சிரிப்புங்க. சிரிப்புங்க சும்மா நகைச்சுவை துணுக்குகள் சொல்லிட்டு வீட்டில் போய் மனைவி விட்டு கடுமையை முகத்தை வச்சுக்கிறது, அதல்ல. கற்று காரணமில்லாத மகிழ்ச்சி என்கின்ற ஒரு தளத்தினிலே நுழைந்து அங்கிருந்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது உயிர் நேசம் நம்மை மீறி பெருகி ஒவ்வொருவரையும் தொடும் பொழுது எப்படி இருக்கின்றீங்க? விவரிக்கவே முடியாது, வார்த்தைகளே விவரிக்க முடியாது. அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும், உல்லாசமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு இயல்பு என்று ஒன்று இருக்குமானால் அது காரணமற்ற கருணை. அதுதான் அவனுடைய இயல்பு, காரணமற்ற கருணை. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி, அது மாதிரி, அது மாதிரி காரணமற்ற கருணை கடவுளுடைய இயல்பு. அந்த இந்த காரணமற்ற மகிழ்ச்சி என்கின்ற தளத்தில் நாம் நுழைய கற்றுக்கொண்டோமானால் அந்த காரணமற்ற கருணை நமக்கு வசமாகும் இல்லையா? அங்கதான் கண்ணதாசன் நிற்கிறார், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் எழுது போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். அது மனம் இருந்தால் பறவை கூட்டின் மான்கள் வாழலாம். எப்படிங்க பறவை கூடு மேல இருக்கு, இவ்வளவு இருக்கு, மான் மரத்துல ஏறி அங்க வந்து கூடு விரியுமா? அப்படியே அர்த்தம் இருக்கு. அதான் பொருள், மனசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உனக்கு, நீ மனசு வச்சியானா அது இடம் கொடுக்கும், விரிஞ்சுக்கிட்டே போகும். எது பறவை கூடாக இருந்ததோ, எது பறவை கூடாக இருந்ததோ அது நட்சத்திரங்களுக்கு கூடாக முடியும். நட்சத்திரங்கள் வந்து அங்க சோழி குலிக்க போடலாம், அந்த அளவுக்கு அது விரியும். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று நீந்த உள்ளம் மலர்களாகலாம் ஒரு மலரை மலர்லாம் சொல்ல பாருங்க என்ன உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் என்ன ஒரு நுணுக்கம் பாருங்க பாடும்பொழுது எனக்கு தோணுது அதாவது எல்லாத்தையும் நமக்கு உறவு இருந்தாலும் ஒருத்தருத்தரும் ஒவ்வொரு விதமான உறவு தானே நாடுறாங்க அவனவனுக்கு இந்த உள்ளம் தனி மலராக இல்லையா புகாரி எல்லாருக்கும் நாம ஒரு ஆளா இருந்தாலும் நம்மிடமிருந்து போகும்போது ஒருத்தருத்தரும் ஒவ்வொரு விதமான உறவு நாடுறாங்க சில பேர் அண்ணான்றாங்க சில பேர் அப்பான்றாங்க யாரோ ஒருத்தருக்கு அண்ணான்றாங்க எதுவும் நடக்குது இல்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளம் மலராக நம்ம கொடுத்துருணும் இல்லையா அப்படி போகணும் இல்லையா அதனால உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஆனா அழும் போது யாருக்கு என்று அழுத போதும் தலைவனாக என்ன மாதிரி வச்சாங்க அது எல்லாருக்கும் கண்ணீர் ஒரே மாதிரியான கண்ணீர் தான் இல்லையா காதலுக்கு இந்த கண்ணீர் குழந்தைக்கு அந்த கண்ணீர் கிடையாது கண்ணீர் ஒரு உருக்கம்ங்கிறது ஒரே மாதிரியா இருக்கும் மனம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் எழுது போல ஒளிய வீசலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பொழுது எனக்கு நம்முடைய அறிவு ஜீவிகளுடைய ஞாபகம் ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் புகாரி கட்டாம உங்களுக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு மனசுல வச்சுட்டாங்க உங்களுக்கு பிடிக்கின்றதை வச்சுட்டு இதை எடுத்துட்டு வந்தோம் எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் நாங்கள் சிந்திக்கிறோம் என்பதால் சிரிக்கவே மாட்டோம் என்று எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் நாங்கள் சிந்திக்கிறோம் என்பதால் சிரிக்கவே மாட்டோம் என்று கோபப்படும் போது நீதான் எத்தனை அழகாக இருக்கிறாய் என்று எவனோ சொன்னதாக நினைத்துக் கொண்டு அழகிய முகத்தை உஷ்ணமாக வைத்துக் கொள்ளும் அந்த காலத்து பெண்களைப் போலே நவரசமும் கோபமாக எல்லா சொல்லும் வல்லினமாக எப்போதும் ஏதோ ஒரு மூல அவஸ்தையின் மூர்க்கம் போல அதுதான் ஆரோக்கியம் போல அப்படி அவஸ்தைப்படாதவர்கள் அறிவெளிகள் போல பெண்களும் ஆண்களுமாய் பேதமின்றி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் நாங்கள் சிந்திக்கிறோம் என்பதால் சிரிக்கவே மாட்டோம் என்று வீதியில் நீங்கள் நடக்கும் போது வீதியில் நீங்கள் நடக்கும் போது செடிகள் ஒடுங்கிய மலர்களை மறைத்துக் கொள்வதையும் வீதியில் நீங்கள் நடக்கும் போது செடிகள் ஒடுங்கி மலர்களை மறைத்துக் கொள்வதையும் தென்றல் மூக்கை பொத்திக் கொள்வதையும் பருந்தையும் விட பேராபத்து வந்தது போல் பரபரப்புடன் குஞ்சுகளை கோழி கூப்பிடுவதையும் குழந்தைகள் பீதியுடன் அருகில் அகப்பட்டவர்களின் முழங்காலை கட்டிக் கொள்வதையும் அங்கோ மரியாதை என்றால் நினைத்துக் கொண்டு குளத்து தவளைகள் பரிகசிப்பதும் மரத்து காக்கைகள் காரி உமிழ்வதும் காதில் விழவே இல்லை இந்த உலகில் மிகவும் இனியதும் எளியதும் மந்தகாசம்தான் இந்த உலகில் மிகவும் இனியதும் எளியதும் மந்தகாசம்தான் புன்னகைத்து பாருங்களே புயல்கள் தனிந்து புல்லாங்குழலில் நுழையும் புன்னகைத்து பாருங்களே புயல்கள் தனிந்து புல்லாங்குழலில் நுழையும் போட்டுக்கொண்ட தரித்திர வேடங்கள் அவிழும் இறக்கி வைத்து நாரும் கூளங்கள் பறந்து போகும் இதயம் என்று ஒன்று இருப்பது தெரிய வரும் இதுவரை பார்க்காத காதல் என்னும் தெய்வீகம் உதயமாகவே உமக்காக காத்திருக்கும் எத்தனை நாள் உதயமாகவே இருக்காங்க இதுவரை பார்க்காத காதல் என்னும் தெய்வீகம் உதயமாகவே உமக்காக காத்திருக்கும் கருணை என்னும் கசிவு உருக வைக்கும் ஓயானம் அந்த ஒளியில் இந்த அவலம் நீங்கி இந்த கணம் நீங்கள் மனிதனாய் பிறப்பீர்கள் அந்த ஒளியில் இந்த அவலம் நீங்கி இந்த கணம் நீங்கள் மனிதனாய் பிறப்பீர்கள்
அன்பு, நேசம், பணிவு, எளிமை, எத்தனை எத்தனை அழகுகள் உயிருக்கு இல்லையா, எத்தனை எத்தனை அழகுகள் உயிருக்கு. வா கண்ணே, நாம் ஆற தழுவியபடி, ஆனந்தம் வியக்கும்படி, அலையலையாய் சிரித்தபடி ஆனந்தமாயிருப்போம். புரியும் போது அவர்களுக்கு புரியட்டும், எங்கே தலை பணிகிறதோ அங்கேதான் இதயம் மலரும், எங்கே தலை பணிகிறதோ அங்கேதான் இதயம் மலரும். கையில் கடலை அள்ளத் தெரிந்தால்தான் திவலையின் ஆழம் புரியும், கையில் கடலை அள்ளத் தெரிந்தால்தான் திவலையின் ஆழம் புரியும். சரியா? இது ரொம்ப அரை மணி நேரத்துல பேர் சொல்லிருப்பாரு. ரெண்டு நிமிஷம் ஹிந்துல எங்க இப்ப எல்லாரும் எழுந்து போயிட்டீங்க, காசு எல்லாம் நேரம் வெளியே போக கூடாது, காசுல எங்க கொடுத்துடணும். காசாக வாங்கி வச்சாச்சு. எங்க தந்தையார் வந்து இந்து பத்திரிகையில வேலை செய்யும் பொழுது லாக் அவுட், இந்து டிக்ளேர் தி லாக், அதுக்கு அர்த்தம் என்ன? சம்பளம் கிடையாது. அதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் என்னன்னா, சம்பளம் என்னன்னா நடுத்தர குடும்பத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல இன்னொரு பரிமாணம் என்ன, அந்த நேரம் பார்த்துதான் விருந்தினர்கள் வந்து தங்குவாங்க. கையை நினைச்சிட்டு போனாலும் வந்தேம்மா, மந்தத்தையும் நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது எதுவுமே நிக்காது, எது நிற்கும் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் பிறப்பு, ஒரு பக்கம் இறப்பு, மாறி மாறி நடந்துட்டே தான் இருந்தது. மாதிரி லாக் அவுட் கஷ்டமா. நாங்கள் மாம்பழத்துல இருந்தோம், பாண்டி விசாரிப்பினால் அப்பாவுடைய சக ஊழியர்கள் ரெண்டு மூணு பேர் நந்தனத்துலேருந்து நடந்து வருவாங்க, அவரை சந்திக்கிறதுக்கு வருவாங்க. இவங்க மூணு பேரும் நாலு பேரும் கூடி பேசிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று தான் ஆஸ்திரேலியாவை மலிவு விலைக்கு வாங்கி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொல்ற சிரிப்புங்க, இந்த உற்சாகம் தான் நான் சொல்ற சிரிப்பு. அதில் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தருத்தர் ஒரு ஒரு அனிக்டோட் வச்சிருப்பாங்க அன்னைக்கு என்ன நிகழ்ச்சி. ஐயோ அருமையா இருக்கும், நல்லா இருந்த காலத்துல இதெல்லாம் வரவே வராது. அடிபடும், அடிபட்டு பார்த்தால்தான் அடிபடாத சுகம் புரியும் இல்லையா. பட்ட காயங்கள் படும் போது வலித்தாலும் தொட்டு பார்த்தால் தழும்பெல்லாம் இனிக்கும் இல்லையா. அப்படி அன்னைக்கு அவர் சொல்றார், ஒருத்தர் சி வி கோபாலகிருஷ்ணன், அவர் வந்து என்ன செய்ய வேற வேலையே இல்லை, முதல் முறையா நம்ம வாழ்க்கையில மனைவியை திருப்திப்படுத்துவோமே சொல்லிட்டு ஷெல்ஃப் எல்லாம் சுத்தம் பண்ணேன், கிட்டத்தட்ட மூர்ச்சையே போட்டாருந்தம்மா. அப்புறம் அப்ப வந்து திடீர்னு பார்த்தா ஒரு லாண்ட்ரி பில் கிடைச்சது. ஆனாடா துணியை கரெக்ட் பண்ணிக்காம வச்சிருக்கிறோமே, லாண்ட்ரி பில்லு அர்ஜென்ட்னு போட்டி உள்ள நாள் ஆச்சு, நிறைய துணி இருக்கு. சரி அதே அதுக்கு ஒரு சொல்லு, ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு 10 ரூபா விட்டு வாங்கிட்டு ஓடாங்க. அவன் அப்படியே போயிட்டான். அந்த துணியோட 10 ரூபாயோட இருக்கு. என்ன புகாரி, அவங்க துணி போடுறது ஞாபகம், தட் வாஸ் தி லாஸ்ட் 10 ரூபீனோட. இதுதான் சிரிப்பு. நான் சொல்லக்கூடிய மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய சிரிப்புங்கிறது இதுதான். இடுக்கண் வருங்கால் நெகுகன் கேக்கப்பட்டேன் சிரிக்கிறதா சொல்றாரு வள்ளுவர். எங்க துன்பம் இன்பம் நிலையில துன்பம் மட்டும் நிலையா அவன் நிக்க போகுது, அவ்வளவுதான் விஷயம். நாமளே நிக்க போறதில்ல, இது நம்முடைய இன்பம் வேற, உன்னுடைய துன்பம் வேற. இவங்க குருநாதர் சொல்லுவார், இமாலயத்துல இருந்து திரும்பி அவர் வந்துட்டு இருக்காரு, நான் அங்க போறேன், நடுவில் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். அவர் சொன்னார், ராமணன் நான் என்னப்பா உங்களோட துன்பத்தை விளைந்து கொண்டு சொல்லுவேன், எப்படி யாராவது புத்தியுள்ள அப்படி சொல்லுவாங்க, சீக் சாரோ அன்ஹாப்பினஸ் நேரம் சொல்லுவான மாட்டான். ஆனா நீ எதை இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அது நேரடியா துன்பத்துல தானே போய் முடியுது. அந்த பரமபதத்துல பாட்டி கூட ஆடும்போது 94 பேரும் பாட்டியை ரெண்டு பொண்ணு போட்டுருவாங்க, பாட்டி அந்த பாவங்க கீழே இல்லையா. நீ இன்பம் என்று எதை நினைத்துக் கொள்ளுகிறாயோ அது எப்பொழுதும் துன்பத்தில் முடிவதை பார்த்து மேலும் மேலும் அதே விதமான இன்பத்தையே நீ விழைகிறாயே, அது வேண்டாம். How does it matter if you break your teeth with a blue stone or a white stone? எந்த கல்லாய் இருந்தால் என்ன, சொந்த பல்லை உடைத்துக் கொள்ள. இதுல இன்பம் என்ன, துன்பம் என்ன இல்லையா, இதுதான் அவர் சொன்ன. அப்போ எல்லாம் மனசுக்குள்ள, மனசு இவ்வளோ உண்டு, அதுக்குள்ள பார்த்தா எல்லாமே இருக்கு. இந்த பாட்டோட காஃபிக்கு போயிடலாம், அவர் கொஞ்சம் நிம்மதியாக. உண்மையிலேயே சொல்ல போனா ஊசி முனைதான் உள்ளா. காலையில என் மனைவி போன் பண்ணி இந்த பாட்டை பாடுன்னு சொன்னா மறந்து போயிட்டேன். இந்த பாட்டை சொன்ன
மாதையின் காலடியில் ஊற விழுங்கிடும் பள்ளம், பள்ளத்துல பாயுதம்மா கட்டு கடங்காத வெள்ளம், வெள்ளத்துல பட்டுக்காம கண்ணச்சி மிட்டுது மௌனம், அந்த மௌனத்தின் முன்னே மூச்சின்றி பேச்சின்றி மல்லாந்து இருக்குது வானம். சரியா? ஆஹா, உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனை தான் உள்ளம், அந்த ஊசி முனையின் காலடியில் ஊற விழுங்கிடும் பள்ளம், பள்ளத்துல பாயுதம்மா கட்டு கடங்காத வெள்ளம், வெள்ளத்துல பட்டுக்காம கண்ணச்சி மட்டுது மௌனம், அந்த மௌனத்தின் முன்னே மூச்சின்றி பேச்சின்றி மல்லாந்து இருக்குது வானம். வானத்துல எப்பவும் கருப்பு தான், வண்ண வண்ண சூரியன் சந்திர நட்சத்திரங்களும் எல்லாமே மின்மினிதான், வானத்துல எப்பவும் கருப்பு தான், வண்ண வண்ண சூரியன் சந்திர நட்சத்திரங்களும் எல்லாமே மின்மினிதான், மின்மினியும் சூடுள்ள நெருப்பு தான், மின்மினியும் சூடுள்ள நெருப்பு தான், அது வந்து தங்குற மனசு பொங்குற போதுல எல்லாம் சொக்கப்பானதா, சொக்கப்பான நெருப்பு சிரிக்குது பக்கத்துல இருட்டு கிடக்குது, சொக்கப்பான நெருப்பு சிரிக்குது பக்கத்துல இருட்டு கிடக்குது, கிடக்குற இருட்டில் சிரிக்கும் வெளிச்ச புள்ளிகள் ஒவ்வொன்றும் உள்ளந்தா, கிடக்குற இருட்டில் சிரிக்கும் வெளிச்ச புள்ளிகள் ஒவ்வொன்றும் உள்ளந்தா, உள்ளுக்குள்ள ஒரே உண்மையிலே சொல்ல போனா ஊசி முனைதான் உள்ளம். கண்ணால கண்டது கண்டபடி நெஞ்சுக்குள்ள வச்சது வச்சபடி, இருந்தா கூட குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்தின் வாசப்படி, கண்ணால கண்டது கண்டபடி நெஞ்சுக்குள்ள வச்சது வச்சபடி, இருந்தா கூட குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்தின் வாசப்படி, வாசப்படி ஒன்னாச்சும் இருக்கணும், வண்ண கோலம் சின்னதா போடணும், போட்ட கோலம் வீதிக்கு வந்ததும் விடிஞ்சு பூத்ததும் விரலுக்கு சொந்தம் இல்ல, வாசப்படி ஒன்னாச்சும் இருக்கணும், வண்ண கோலம் சின்னதா போடணும், போட்ட கோலம் வீதிக்கு வந்ததும் விடிஞ்சு பூத்ததும் விரலுக்கு சொந்தம் இல்ல, சொந்தம் உண்டு பந்தம் இல்ல இன்னு, நேசம் உண்டு பாசம் இல்ல இன்னு, சொந்தம் உண்டு பந்தம் இல்ல இன்னு, நேசம் உண்டு பாசம் இல்ல இன்னு, வாழுறவாருவி குருவி அத்தனை பேருக்கும் அழக்கும் மாறியடா, அங்கதான் மனுஷன் தெய்வமடா, இதுதான் மனசின் உண்மையடா. இதுக்கு மேல பல காதி விட்ட இடத்துல இருந்து தோங்கணும்னா திரும்ப காஃபி பிரேக் போயிடும். சிரிப்பை பத்தி பார்த்தோம், மூணு அம்சங்கள் வாழ்க்கையில, வாழ்க்கையை வாழுதலாக்குவதற்கு, டு கன்வெர்ட் லைஃப் இன்டு லிவிங், இன்டு லைவ்லி எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கு பார்த்தோம். அதில் ஒன்று வந்து சிரிப்பு, சிரிப்புன்னா என்னன்னு இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தது நான் நினைக்கிறது வந்து பக்தி, சிரிப்புக்கு அடுத்தபடி தேவையானது பக்தி. நான் சொல்லக்கூடிய இந்த வாசகம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏற்புடையதாக இருக்குமோ தெரியல, உங்களுக்கு கடவுள் தெரியுதோ இல்லையோ, கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, பக்தியோடு இருக்கணும் என்னுடைய வேண்டுகோள். என்னன்னா, நம்ம எல்லாரையும் கடவுளுக்கு தெரியும், நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு அதன் மூலம்தான் அருள் வழங்க வேண்டும் என்கின்ற துர்பாகியமான நிலையில் ஆண்டவன் இல்லை. எப்படி எங்க தமிழ் ஆசிரியர் சொல்லுவாரு, தமிழ் ப்ராஸ்பர்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் தமிழியன்ஸ். அது மாதிரி நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு, நம்பிக்கை இருந்தா என்ன ஆகுதுன்னா நம்ம அனுபவிக்க முடியுது, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுது. அது ரொம்ப பேர் இழந்துடுறாங்க. நம்பினால் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு, நம்பிக்கையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இது வந்து சரண் புகுதலுக்கு பாரதியார் சொல்றாரு. இன்னொன்னு பாருங்க, எவ்வளவு சிரமமான காலகட்டத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த காலகட்டமே சிரமமான காலகட்டம். அவருடைய வாழ்க்கை வந்து அல்லலும் இன்னல்களும் நிறைந்திருந்த ஒரு வாழ்க்கை. முட்டு புதர் நடுவிலே ஒரு மோகன பூ முகை வைத்தது போல் வாழ்ந்தார்.
இல்லையா? அவர் சொல்றாரு, எல்லாம் புறக்கும் இறை நம்மையும் காக்கும் என்ற சொன்னால் அழியும் துயர்கள். இத்தனை பேரால சொல்ல முடியும். இதுதான் பக்தி. பக்தினா இறைஞ்சுவது அல்ல பக்தி, நிமிர்ந்து நிற்பது பக்தி. நீ என் சொந்தம், நான் உன் சொந்தம், இதை ஒருபோதும் யாராலும் மாற்ற முடியாது என்கின்ற பிணைப்பு பக்தி. உன்னிடம் இருந்து எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை உன்னை தவிர என்பது பக்தி. ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், ஐ வாண்ட் தி, ஒன்லி தி, நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும். இல்லையா? அம்மா கூட குழந்தை எக்ஸிபிஷனுக்கு போகுது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ராட்னத்துல சுத்தணுங்குது ஏத்திட்டு போறாங்க, பரிசல் மாதிரி அப்பளம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? அது தின்ன மூணு நாள் அப்புறம் லீவு தான். சரி, அதுக்கு தானே கண்ணா வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் ஒருபோதும் முழுக்க தின்றதா யாரும் தின்றதா வரலாறே கிடையாது. இங்க எல்லாம் இருக்கும் தடியா ஆயிரும். சரி, அதுவும் அப்படியே அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்னா அம்மா குழந்தை கூட்டத்துல அம்மா கை நழுவி போயிடு, அவ்வளவுதான். என்ன செய்யும் குழந்தைக்கு? அழத்தானே தெரியும். அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அழுகை, அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஆண்டவன் அம்மா. அது கை நழுவி போன உடனே அது கத்தர கதறல் பார்த்துட்டு போலீஸ்கார வர்றாரு. எப்ப கடைசி சீன்ல வந்துருவாருல்ல, வந்துடுவாரு. வந்து அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இது அம்மாவுடைய கை விட்டு நழுவிச்சு பாவம் அப்படின்னு அதை சமாதானப்படுத்துறேன். நீ கவலைப்படாத பாப்பா, நான் அம்மா கிட்ட கூட்டு போறேன், அம்மா பேர் என்ன, அம்மா ஒன்றும் கவலையப்படாது, கூட்டு போயிடுறேன். இந்தா இதை வச்சுக்கு, இந்த மாதிரி ராட்டம் சுத்திட்டு வரலாம், எனக்கு வேணாம், அம்மா தான் வேணும். அம்மா கூட்டிட்டு போறப்பா, இந்த ரெண்டு பஞ்சு மிட்டை, இந்த கையில ஒண்ணு, அந்த கையில ஒண்ணு. குழந்தைகளுக்கு எப்படின்னு தெரியுமா, முந்தையெல்லாம் பந்தியில உட்காரும் பொழுது லட்டு வைப்பாங்க, இப்ப போடுறாங்க, அப்ப வைப்பாங்க, அப்ப வைப்பாங்க. அப்ப வைக்கும் போது இப்படி கைய நீட்டும், எடுத்துக்க தம்பிக்கு அப்படின்னு. அது வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கே இயல்புங்க, அது பிறக்கும் போது தாயா பிறக்குதா, அது இயல்பு தம்பிக்குன்னு கேட்கும். துருக்குல இருந்து கண்ணு தண்ணி வந்துடும், என்ன பண்றதுன்னு தெரியாது, நின்றதா தின்னாம போதான்ட்டு. அப்போ போலீஸ்கார சொல்றேன், இது ஒண்ணு தம்பிக்கு, இது உனக்கு, இது வேணா எனக்கு அம்மா தான் வேணும், இந்த அப்பளம் எடுத்துட்டு போ பார்சல், வேணா எனக்கு அம்மா. அப்படி நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும், வேறு நிலை விரும்பாத, நினைவறியாத, மனம் முழுதாக மலர்ந்திருக்கும் அந்த நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும். இப்படி நிற்பது பக்தி. பக்தி என்பது அவனை மட்டுமே பணிவது பக்தி. அதன் மூலம் எதனிலும் எவனிலும் அவனையே காணக்கூடிய ஒரு பேர் கிடைப்பது பக்தி. யாரை பார்த்தாலும் தொழ வேண்டும் என்கின்ற நெகிழ்ச்சியை தோற்றுவிப்பது பக்தி. இந்த அனந்த அங்க உட்கார சொல்ற உட்கார்ந்தான் வரும். யாரை கண்டாலும் தொழ வேண்டும் என்கின்ற ஒரு நெகிழ்ச்சியான எண்ணத்தை தோற்றுவிப்பது பக்தி. இல்லையா? விழா தொழாத போதில்லை, அழாத நாளில்லை, விழாத காலில்லை, அப்படி செய்வது பக்தி. பக்தி தான் பெனல்டிமேட் ஸ்டெப், அதற்கு மேல் படி கிடையாது, பரமன் தான் இருக்கிறான், அது பக்தி. பக்தி பக்தியை நாம் தருவித்துக் கொள்வதோ வரவழைத்துக் கொள்வதோ மிக 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 கடினம். ஆனால் அது நமக்கு கவிதை போல, ஒரு நல்ல மனைவி போல வாய்த்து விட்டால் எல்லாம் சொல்லணும். அப்படி உதாரணம் சொன்னா பக்தி புரியுது. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, என்ன ஒரு டெபினேஷன் சொல்றீங்க பக்திக்கு? சிம்பிளா வச்சுப்போம். குருநாத ஒரு சின்ன சூத்திரம் சொல்லி கொடுத்தாரு, எப்படிங்க எழுதுறதுன்னு கேட்டேன். நல்லா என்ன எழுத தூண்டுவார், தமிழ் பாட்டு கேட்பார், அவரு தமிழ் தெரியாது அவருக்கு. முழுக்க அர்த்தம் சொல்லிட்டு பாடுங்கிறார், விடாத தொந்தரவு பண்ணார், பாடு பாடு பாடுங்கிறார், பாட்டை நிறுத்தாத பாடுங்கிறார். அப்போ அவரை பத்தி நான் நிறைய எழுதியிருக்கேன், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். எப்படி எழுதிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பொட்டிவர் பென் ஆன் தி பேப்பர் சார், சும்மா சார் கிண்டலுக்கு அளவு இல்லைப்பா, அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான்லாம் எனக்கு பத்தாது. அப்போ அவர் சொல்றார், நான் என்ன பண்றது, உண்மைங்கிறது வந்து ரொம்ப எளிதானது,
ஆனா அது அலங்காரம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் நமக்கு இல்லை. உண்மையை என்றும் உலகம் நம்பி ஏற்பதில்லை. வண்ணமின்றி யார் வாங்குவார்? நமக்கு ஒரு ஜோடனை, ஒரு நாடகம், ஒரு அலங்காரம், ஒரு வளைவு, ஒரு திருப்பம் எல்லாம் தேவைப்படுகிறது. அது பாம அதுல கிடையாது. சோறு சோறா தான் இருக்கும். நீங்க அப்புறம் குழம்பு தான் ஊத்திக்கிட்டு சொல்ல வேண்டாம். சோறு நீ ஏன் இனிக்கல, நீ ஏன் உப்பா இல்ல, அது என்ன செய்யும் பாவம் சோறு? அது மாதிரி அவர் சொன்னாரு. இப்படி வச்சுக்கேன் ரமணன், ஆம்பிளிஃபை ட்ரூத், சிம்பிளிஃபை ஃபேக்ட்ஸ். உண்மையை விரித்து சொல், விவரங்களை சுருக்கி சொல். ஆம்பிளிஃபை ட்ரூத், சிம்பிளிஃபை ஃபேக்ட்ஸ். அப்ப பக்தினா என்ன அப்படி நம்ம கேட்டோம்னா, ஃபெய்த் இன் தி அன்னோன், இதுதான் பக்தி. தெரிந்த ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க விசுவாசமா இருக்கிறது, அவரை நம்புறது, அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்றும் கிடையாது இல்லையா? எதா இருந்தாலும் நம்ம புகாரி விட்டு போனோம்னா சூடா வடை சுட்டு போடுறோம். இதெல்லாம் நம்பிக்கை தானே, அனுபவத்தினால ஏற்படுற நம்பிக்கை. அனுபவத்தால் ஏற்படுகின்ற நம்பிக்கை. ஆனா இறைவனிடத்துல நம்பிக்கையா ஏற்படுகிறதா அனுபவம். அதையும் தாண்டி நம்பிக்கை தான் அனுபவம், நம்பிக்கை தான் அங்க அனுபவம். அதனால ஃபெய்த் இன் தி அன்னோன், அதுதான் பக்தி ஆகிறது. அந்த பக்தி யாருக்கு வாய்க்கப்படுகிறதோ அது தன்னை போல தெரியும். வெளியில பணிவு இருக்கும், கனிவு இருக்கும், குறைவு இருக்கும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நேசம் அந்த மனிதனிடமிருந்து வெளிப்படும். அவனுடைய வார்த்தைகளிலே லலிதம் இருக்கும், எல்லாமே பேச்சில் ஒரு லாகவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். கண்ணிலேயே இதயம் வந்து உட்கார்ந்துருக்கும். அதுதாங்க இந்த மனசுக்கு கண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தூரம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மனுஷன் இறைவன் வைக்கலீங்க, இறைவன் வைக்கல, மனுஷன் வச்சுக்கிட்டான். அது இல்லாத பண்ணிடும் பக்தி இல்லையா? மனசு கண்ணுக்குள்ள வந்து உட்கார்ந்து மழையா பொழியும், இதுதான் பக்தி செய்யக்கூடிய மாயம். இது ரெண்டு வச்சு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் ஒரு பெரிய விஷயத்தை விளக்கலாம். என் நண்பர் ஒருத்தர் இருக்கான், சுப்பு, பராசக்தி வெறியனா, அபிராமியுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். அப்படி மொரடம் கருவாடு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவன், அது மாதிரி கடலோரமாகவே வாழ்ந்தவன். அவன் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு நாளை வந்து கேலி செய்கிறான், என்னடா அவ்வளோ பெரிய பராசக்தி, உன் பராசக்தி சோறுபடுறான், பராசக்தி தான் சோறுபடுறாங்க. அவனுக்கு ஒரு பெரிய விஷயம், இவனுக்கு பெரிய விஷயம் இது, பராசக்தி தானே சோறுபடுறான், இல்லைன்னா எனக்கு எப்படி சோறு கிடைக்கும்? அப்படியா, சரி இன்னைக்கு வந்து இப்போ உனக்கு பராசக்தி சோறுபடுறலான்னு பாருங்க. ஏன் அவன் போடுவாள் அப்படின்ட்டான். அப்போது நீ யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, நீ தெருவிலே இருக்கணும். ஹோட்டலுக்கு யாராவது நண்பர்கள் கூப்பிட்டா போகக்கூடாது, யாராவது கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது. நீ பசியாக இருக்க நான் சாப்பிடலன்னு யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. உன் பராசக்தி உனக்கு சோறு போடுறாளான்னு பார்க்கலாம், 9 மணி ராத்திரி சரி அப்படின்ட்டாங்க. யாரோ ஜாலியாக பேசின்னு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது, 11 மணி ஆச்சு, 11:30 மணி ஆகுது, என்னாச்சுரா அவன் பராசக்திக்கு அப்படின்னு கேட்கலாங்க. உன் கடிகாரத்தில் மணி என்னாச்சு நீ பாரு, 11:12 ஆகலைல்ல அப்படின்னா, 11:55 ஒருவர் வர்றார் சைக்கிளில் வந்து. 20 வருடங்களுக்கு முன்னால் அந்த சுப்புவை சந்தித்த நண்பர். அடா சுப்புவா, இங்கே இருக்க ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, இந்தடா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஒரே சக்கரை பொங்கல் புளியோதரை பிரசாதம் வருது, நீ சாப்பிட்டு சொல்லிட்டு போயிடுறான். இவன் சாப்பிடலைங்க, அந்த அவனை வந்து காப்பாத்தின பாரு, தான் கொடுத்த வாக்கை, தான் வந்து அவள் மேல் ஆதாரப்பட்டு கொடுத்த வாக்கை பராசக்தி நடு காப்பாற்றணும்ட்டு அப்படியே அது சோத்து பொட்டலத்தை வச்சுட்டு நிற்கிறான். என்னுடைய பக்தி இவ்வளவுதான். பக்தியில் ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுங்க, இந்த அறிவுங்கிற சுமையை அறவே ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக வாழல. எதை நம்ம அறிவுன்னு கொண்டாட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமாய் அறிந்த ஒன்று ஏதாவது இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க. படிக்காம, கேட்காம, பார்க்காம, மற்றவர்கள் சொல்லித்தராம நாமாக அறிந்த ஒன்று ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது இல்லையே. மூச்சு மட்டும்தான் பிடிக்கும் போது தான் தெரியுது. அது கூட சுவாசத்தை நம்ம நடத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மள நடத்துறோம். பாரதியார் வந்து ஹார்மோனியத்தை பத்தி எழுதுவார் பாருங்க, வீட்டுக்கு வீடு விக்னமாக வந்து சேர்ந்திருக்கிறது ஹார்மோனிய பெட்டி, அந்த சத்தம் தாங்கல அவருக்கு. இவர் வாசிப்பார், அது வேற விஷயம். வீட்டுக்கு வீடு விக்னமாக வந்து சேர்ந்திருக்கிறது ஹார்மோனிய பெட்டி, நல்ல பளபளப்பாய் மரப்பலகை, மழமழப்பாய் துருத்திகள்,
அதை அசைத்ததும் போ நாம் அல்லவோ இந்த ஓசையை உண்டாக்கினோம் என்று நினைத்துக் கொள்கிறான் பாமரன் படிப்பார். அது மாதிரி சுவாசத்தை நாம் நடத்துறோம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம், சுவாசம் தான் நம்மை நடத்துகிறது. அது சுவாசத்திற்கு தவிக்கும் போதுதான் புரிகிறது இல்லையா. இப்ப என்ன பத்தியும் மூலம் நம்ம என்ன சாதிக்க போறோம், நம்ம ஒண்ணு சாதிக்க போறோம், நம்மை தொட்ட இறைவனை நாம் தொடுவது பத்தி எவ்வளவுதான். அவன் ஏற்கனவே தொட்டுட்டான், எது ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் கோருகிறோம், எது நம்மை அன்போடு அழைக்கிறதோ அதைத்தான் நாம் தேடுகிறோம். இயல்பா இருத்தல் எளிமையா, அது முயன்று வருதல் புதிர். அவ்வளவு முயற்சி தேவையா இருக்கு நமக்கு, ரிக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் டு பிகம் சிம்பிள், டு பிகம் ஹம்பிள். அப்படி ஒரு முயற்சி தேவை இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு பக்தி ஆதாரமா இருக்கு. இதே சுப்பு அந்த தெருவில் என்னன்னு சொல்றான், கூப்பிய கைகள் கூப்பியபடியே குப்புற விழுந்தேன் காளி, இனி ஏற்பதும் நீயே ஏய்ப்பதும் நீயே, எப்படியோ செய் காளின்னா. அது பக்தி. நான் உன்னை கும்பிடுறேன், நீ எனக்கு இதை கொடு, என்னை இப்படி காப்பாத்து, அதுவும் பக்தி தான். அதை வந்து குறை சொல்லலை, அது ஒரு அது ஒரு ஒரு நிலை. அதுக்கு மேல நீ என்ன ஒண்ணு செய் செய்யான்னு போவோம். எனக்கு என்ன எங்க போவா, நின்று அவனை பிடிக்க முடியுமா, கை நீட்டுறப்போ அடிக்க முடியுமா, எங்க போக முடியாவ, உங்ககிட்ட இருந்து எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும்தான் அவனு நிற்கும் பொழுது நீ தான் இருக்கிய என்கிட்ட அப்படின்னும் பொழுது எங்க வெளியே போக முடியுமா சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க, பண்ண முடியாது. பாவேசு சொல்லுவார், ஏதோ செய் என் தாயே, ஆனால் என்னுள்ள என்றும் இருக்குமா, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இருங்க, இங்க இங்க விட்டு போகாது, என்ன என்ன அலக்கழிக்கணுமோ அலக்கழிச்சுக்கோ, என்ன ஆடாத ஆட்டம்னா என்ன ஆட்டி வைக்கணுமோ ஆட்டி வச்சிருக்கோம், ஆனா நீர் உள்ள அது இருந்தா போதும். இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, இங்கு உறவும் பிரிவும் புயலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, இங்கு உறவும் பிரிவும் புயலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. போனது வராத வாழ்க்கை இந்த பூமியில் யாவையும் செயற்கை, போனது வராத வாழ்க்கை இந்த பூமியில் யாவையும் செயற்கை, இதில்லானதொன்று அவன் நெஞ்சில் நின்று தரும் ஆனந்தம் ஒன்றே, இதில்லானதொன்று அவன் நெஞ்சில் நின்று தரும் ஆனந்தம் ஒன்றே, அதன் ஆரம்பம் இன்றே. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, ஆசை வினையின் தொடக்கம் விதி ஆட்சியில் யாவையும் அடக்கம், ஆசை வினையின் தொடக்கம் விதி ஆட்சியில் யாவையும் அடக்கம், இந்த ஓசையிலே கொஞ்சம் ஒடுங்கி நின்றால் அங்கே உள்ளே இருப்பான் ஒருவன், இந்த ஓசையிலே கொஞ்சம் ஒடுங்கி அங்கே உள்ளே இசைப்பான் ஒருவன், அந்த உண்மை நண்பன் இறைவன், இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, இங்கு உறவும் பிரிவும் புயலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. சிரிப்பு தேவை, பக்தி தேவை, இன்னொன்னு தேவை,
காதல் தேவை, இல்லைன்னா சரிப்படாது. இது என்னுடைய ஆதங்கம் அல்ல, அனுபவம். ஆமா, நம்ம பேருக்கு புரிய மாட்டேங்குது காதலுடைய மகத்துவம், புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு மனிதன் தான் இறக்கும் தருணம் வரைக்கும் இளமை குன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் காயகல்பமா சாப்பிட வேண்டும், காதலித்தால் போதும். சரிதானா புகாரி? சரி, காயகல்பமா சாப்பிடணும், காதலித்தால் போதும். காதல் இருக்கணும் எப்படும் என்ஜின். அதான கண்ணன் சேவகன் வரும்போது என்ன சொல்றாரு, உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேக்குறாரு. காசு பெரிதல்ல, உள்ள காதல் பெரிதுங்கிறான் கண்ணன் பாரதியார்ட. சரி, பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்று அப்படின்னு நினைச்சுக்கிறான். அந்த காதல் வேண்டும். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்ன்றார் பாரதி. அவ்வளவு உயர்வு காதலுக்கும் மனைவிக்கும் ஒரு சேர கொடுக்கிறார். எல்லா காதலுமா கல்யாணத்துல முடியுது? எல்லா கல்யாணமுமா காதலில் இருக்கு? அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில இல்லாத போது அது விதிவசம் சொல்லிடலாம் இல்லையா? எப்படியோ காதலித்து பாருங்க. காதல் வந்து ஒரு அற்புதமான உணர்ச்சி. ஏன் சொல்றது கேட்டீங்கன்னா, துவங்கும் பொழுது காதல் என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமே, இட்ஸ் எ மியர் இமோஷன். ஆனா அது வளர வளர, அதனுடைய பரிமாணம் உயர உயர, அதுவே பக்தி என்கின்ற தளத்திற்கு உயரும். ஒரு பெண்ணின் மீது முதல் முதலில் தோன்றுகின்ற காதல் உணர்ச்சிக்கும் இதே உணர்ச்சி உணர்வு என்கின்ற பரிமாணத்தை அடையும் பொழுது நீங்கள் அவளை பார்க்கின்ற பார்வைக்கும் மகத்தான வேறுபாடு உண்டு. ஒரு நிழல் கூட தொடாமல் ஒரு ஒருத்தி முழுக்க முழுக்க நேசிக்கும், சொந்தம் கொள்ளாமல் வசப்படுத்திக் கொள்ளாமல் ஒருவரை நேசிப்பது எப்படி என்கின்ற மகத்தான பக்குவத்தை, பரிபக்குவத்தை காதல் தான் கற்றுத்தரும். கல்வி கற்றுத்தரா, வேதாந்தம் கற்றுத்தர இல்லையா? நிழல் கூடப்படாமல் ஒருத்தியை நேசிக்க முடியும் என்பதும், இவள் எனக்கு வசமாக வேண்டும் என்கின்ற எண்ணம் துளிக்கூட இல்லாமல் ஒருத்தி மீது ஒருத்தியிடம் நெஞ்சை பறிகொடுப்பதும் என்பதும் காதல் தான் நமக்கு சாத்தியமாகும் மாறிடறே. காதல் செய்தி ஒரு பாட்டு போடுவோமா? காதல் பாட்டு நான் பாடும் போதே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இமை மூடும் போதோ உற்று பார்க்கும் கண்களாகிறாய், நான் வாடும் போதோ கண்ணம் வருடும் தென்றலாகிறாய், நான் பாடும் போதே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இமை மூடும் போதோ உற்று பார்க்கும் கண்களாகிறாய், நான் வாடும் போதோ கண்ணம் வருடும் தென்றலாகிறாய். நீ பாதையா நான் பயணமா, நான் பயணமா நீ மலர்களா, நீ மலர்களா நான் பரிதியா, பரிதியா நீ வானமா, உயரே உயரே என்னை ஏற்றி உயர பறக்கும் பெண்ணே, உள்ளும் புறமும் ஒன்றாயாக்கும் உலகம் காணாத கண்ணே, மன்னா நின்ன சொல்லேன் கண்ணா, பாடும் போதே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய். அந்த கண்களில் சில கனவுகள், அந்த கனவினில் சில காலைகள், அந்த காலையில் சுபவேளைகள், சுபவேளையில் வரும் ஆலைகள், பாடல் நடுவே பல்லவி மறந்து சரணம் தேடும் போது பனிச்சதங்கை பாரிஜாதங்கள் காதில் கேட்காது. சரிதானா? பாடல் நடுவே பல்லவி மறந்து சரணம் தேடும் போது பனிச்சதங்கை பாரிஜாதங்கள் காதினில் கேட்காது, காதினில்
கேட்டது போலே உன் பாடும் போதே நீ பறவையாகிறாய், நான் தேடும் போதோ தொடுவானமாகிறாய், இமை மூடும் போதோ உற்று பார்க்கும் கண்களாகிறாய், நான் பாடும் போதோ கண்ணம் வருடும் தென்னலாகிறாய். வாழ்க்கை வந்து நிச்சயமா நல்ல ஒரு முத்திரை பதித்த வாழ்க்கையா இருக்கும். ஒரு முகையவன் மலர் போல எப்பொழுதும் அதுல ஒரு ரசம் ததும்பி இருக்கும். ரசனம் ரசிக்க கத்துக்கணும். ஒரு மகத்தான ஒரு மனிதரை வந்து நான் 17 வயசுல பார்த்தேன். பேர் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார், நங்கநல்லூர்ல இருந்தார். லலிதாவுக்கு தெரியும், ரிமார்க்கபிள் பிலாசபர்னா நடைமுறையில அப்படி வாழ்ந்தவர். அவர் தான் சொல்றாரு, ஐ என்ஜாய் மை ஆங்கர் ஆல்சோ. புரிய புரியாது, நீ எப்படி உங்க நீ எல்லாருக்கும் வச்சுட்டு நீ எப்படி என்ஜாய் பண்ண புரியும் அப்படின்னு புரிய வச்சுக்கங்க. வெளிப்படுத்ததான் முடியல. அதாவது கடவுளுக்கு கூட வசப்படாம போலாம், காதலுக்கு வசப்படாம இருக்க முடியுமா இல்லையா? கடவுள் நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால நம்புறோம். அவர் வந்து வீட்டுக்கு ஏதாவது தட்டுனா வச்சுங்கல நமக்கு ஐயப்பாடுகள் வந்துடும். அது மாதிரி இருக்கும், காதல்ல இந்த விதமான ஐயமும். அதாவது ஒரே நேரத்துல வந்து அருமையான கேள்வி, ஒரே நேரத்துல வந்து சந்திப்பும் பிரிவும் சேர்ந்து கும்மி அடிக்கின்ற ஒரு தருணம் காதல் இல்லையா? சந்திக்கிற வேளையிலும் பிரிவினுடைய நினைப்பு வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு சந்நிதி காதல் இல்லையா? அதனால சந்திக்கிறதுக்கு சந்தோஷப்படுறோமா பிரிஞ்சு போறோம்னு நம்ம துன்பப்பட போறோமா தெரியாது. எப்பொழுதும் வந்து ஒரு ஒரு துன்பத்தினுடைய தருவாய் காதல்ல இருக்கும். பிரியும் போது சந்தோஷமா இருக்கும் போது ஐயோ அடுத்த சந்திக்கணும் பயம் இது ட்ரூத். வேதத்துல ஒன்று தெரியுமா, சத்தியம் வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி, ரெண்டும் ஒரே மாதிரி தானே, உண்மை வாய்மை மாதிரி வச்சிருக்கேன். சுருநாதத்துக்கு கேட்டது என்ன, சத்தியம் வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி ரெப்பிட்டிட்டு வர இல்ல தம்பி, சத்தியம் வதிஷ்யாமினா சேயிங் தி ட்ரூத், ருதம் வதிஷ்யாமி ஸ்பீக்கிங் தி ட்ரூத் ட்ரூத்ஃபுல்லி, அதான் வித்தியாசம். சத்தியம் வதிஷ்யாமி நா ஸ்பீக்கிங் தி ட்ரூத், ருதம் வதிஷ்யாமினா ஸ்பீக்கிங் தி ட்ரூத் ட்ரூத்ஃபுல்லி. இப்போ புரியுதுல்ல, நமக்கு வர பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன்னா தவறான ஒப்பீடு. அதாவது நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, அவங்க இருக்காங்க, இந்த காரணத்தினாலே ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பதிலாக அவங்கவுங்களுடைய நிலையிலிருந்து அவங்ககிட்டேருந்து நம்ம பெறக்கூடிய செய்தி என்ன, நீதி என்ன, அதில் நமக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அதை எப்படி நம்முடைய குணச்சித்திரத்தை நாம கோத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அது பண்ண முடியறதில்ல. நம்ம நெய்பர்ஸ் என்பி ஓனர்ஸ் பிரைட்னு விளம்பரமே வந்துருச்சு இல்லை. இப்போ ஒருத்தருத்தரும் தனி சிஸ்டம் தான். நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும்னா ஈச் இண்டிவிஜுவல் இஸ் அ செப்பரேட் எனர்ஜி சிஸ்டம். அது இயற்கை தான் நம்புவீங்கன்னா, இயற்கை ஒன்று ஒன்றும் ஒரு ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு வடிவத்தை தான் படைச்சிருக்கு. இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா யுவர் ஸ்பெசிபிக் டிசைன் ஆஃப் காட், ஒருத்தருத்தர் தனித்தனியா நம்மளை செய்தி. எந்த பராசக்தியினுடைய திருக்கரம் நட்சத்திர மண்டலங்களை படைத்ததோ அதுதான் நாணல் புல்லை படைத்தது, நத்தையை படைத்தது, என்னையும் படைத்தது, உங்களையும் படைத்தது. ஸ்பெசிபிக் டிசைன், யாருமே இதுல வந்து உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது இல்லையா? நீங்க கொஞ்சம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அம்சங்களுக்கு ஒரே ஒரு பேர் வைக்கலாம்னா நியாயமான பேர் வைக்கணும்னா அறியாமை தான். நம்முடைய ஒருத்தருடைய அறியாமையினுடைய வண்ணம் மாறுபடுது இல்லையா? கண்டென்ட் ஒன்று தானே, அறியாமையினுடைய வண்ணம் மாறுபடுது. நம்முடைய வண்ணத்தை இது நீளமா இருக்கிறதுனால இது அறிவுன்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு நீளம் பிரிச்சிருக்கிறதுனால அந்த அறியாமையினுடைய நிறம் மஞ்சளா இருந்ததுன்னா அது அறியாமை நினைச்சுக்கிறோம். எல்லாமே அறியாமை தான். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதியா இருக்கும் இல்லையா? அறியாமே
சரியா அமை அறிவு. அறிவை அறியாமை என்று ஆய்ந்து தனிந்த செறிவே பணிவு என்று செப்பு. அறிவுதான் அறியா. நம்ம தகவலை போய் அறிவு நினைச்சிட்டு இருக்கோம். Information is not knowledge. Knowledge is not wisdom. ரெண்டும் வந்து தகவல் அறிவு தெளிவு மூணு வேற தான் இல்லையா. இந்த நெருப்புங்கிறது தகவல், அது சுடுங்கிறது அறிவு, அதுல விரல விடாம இருக்கிறது தெளிவு. அவ்வளவுதான விஷயம். அப்படி இருக்கணும், அப்படி கத்துக்கணும். பாருங்க ஒரு கேள்வி கேட்டா அவர் சந்தோஷமா இருக்கு. அப்போ எங்க ஒப்பிடலாம்னு ஒருத்தர் ஒரு ஞானி சொல்ற ஒப்பிடலாம், உடனே சந்தோஷமா எப்போ கேட்டார் நீ உன்னை உணர்ந்த பிறகு போச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு இது நடக்காது, அப்படியே தப்பித்தவரை நடந்துருச்சுன்னா ஒப்பிடுறதுக்கு ஆள் இருக்காரு. நம்மள நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்நியமா எதுவும் தெரியாது. நம்ம நம்ம உணரணும்னா பெரிய காட்டுல போய் தவம் செய்யும். நம்ம காதல் இருந்தால் போதாதா, அன்பு இருந்தால் போதாதா, நிகழ்ச்சி இருந்தால் போதாதா, நம்ம உணர்ந்துக்க முடியாதா, நம்ம நல்லா நம்ம பாத்துக்கிட்டா போறாதா, நம்முடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சது நிறைகள் அப்பதான் தெரியும். குறை காணும் முன்னே நிறை காண கற்றால் பறையாய் பதறாது வாய். சரியா இருக்கா? குறை காணும் முன்னே நிறை காண கற்றால் பறையாய் பதறாது வாய். நம்முடைய குறைகள் என்று நம் கண்ணுக்கு தெரியுமோ அப்பொழுதுதான் மற்றவருடைய நிறைகள் நமக்கு புலப்படும். இது ஒரு வாழ்க்கை. அப்போ இன்னொரு பெரியவர் சொன்னாரு, இல்ல ஒப்பிடலாம் எப்படின்றது பாத்துக்கோ. இப்போ உனக்கு வந்து என்னை யாருமே கவனிக்கல, இது ஒருத்தருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அது பெண்கள் இருக்கிற இடத்துல என்னை எல்லாருமே கரிச்சு கொட்டுவாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன். இந்த பெரிய நீ பெரிய புத்தகம் ஒன்று புரிஞ்சுக்க என்னையே கேவலப்படுத்திக்கிறேன். நான் இருந்தாலும் சபை ரசிக்க வேண்டியதுக்காக சொல்றேன். ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல நானு ஹரிகிருஷ்ண வீரராகவன் எல்லாரும் உட்காந்துருக்கோம் மொட்டை மலையில. இங்க இங்க அப்பா பின்னால் இருக்காருங்கிறது அறிவிக்காம தானே வருவார். அவருக்கு பேர் தானே அப்பா, அவர் வந்து நிக்கிற கவனிக்கல. நான் இவங்கள்ட்ட அப்பதான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் கத்துக்கிட்டு இருந்தாலும் உடனே சொல்லிருந்தோம் இல்ல, மை லைஃப் இஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னு. பின்னால் இந்த இஸ் இட் வர்த் ரீடிங் பார்த்தா அப்பாவும் இருக்கிறார். அப்பா என்னப்பா கேட்டா, நான் சீரியஸா சொன்னாரு, உன் வயசு என்னடா, உன் அனுபவம் என்ன, பெரிய ஓபன் புக் என்ன ஒரு பேஜே இல்லையாடா. ரொம்ப நல்ல வாசுங்க, ரொம்ப உணர்வு, நன்றியோடு அவரை நான் நினைச்சுக்கிறேன். அதான் இந்த பகிர்ந்து கொள்ளுங்க. நம்மளை நம்ம சிரிச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கு, பிறகு சிரிச்சுட்டாதான் நல்லா இருக்கு. எல்லாம் பல பலம் உதிர்ந்துட்டே போதும், உதிராம உயர போகவே முடியாதுங்க. எல்லாத்தையும் கட்டி சமந்துட்டா மேல போக முடியும் இல்லையா? பேர்பட்ட மில்லியனரா இருந்தா கூட பிளேன் ஒரு ஆக்சிடென்ட் போது எல்லாத்தையும் உதறி போட்டு தானே குதின்றான். பேரச்சூட்டு தவிர நீங்க வரைஞ்சி எடுத்துட்டு போக முடியுமா? தப்பிக்கணும்னா உயிர் பிழைக்கணும்னா உதறிட்டு போ, அப்படி இருக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, யாரும் என்ன கவனிக்கல, எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு நினைப்பு ஏற்படுமானா கொஞ்சம் கீழப்பா. 130 மில்லியன் மக்களுக்கு உன்ன சோறு இல்லை இந்த உலகத்துல. அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வீச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு, நம்ம மார்தட்டி கொள்ளுகிறோமே. இந்த உலகத்துல 130 மில்லியன் மக்களுக்கு ஒருவேளை சோறு கிடையாது, பாரத நாட்டை மட்டும் சொல்ல, மொத்தமா உலகத்துல. அப்படி அப்படி இருக்கும் பொழுது குறப்பட்டுக்கு என்ன வக்கு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன வக்கு இருக்கு நமக்கு குறப்பட்டுக்க, என்ன தெரியுமா நம்முடைய ப்ராப்ளம், சாய்ஸ் தான் நம்முடைய ப்ராப்ளம். அதை திங்கலாமா இதை திங்கலாமா, அங்க போகலாமா இங்க போகலாமா, அவனை பத்தி வம்பளக்கலாமா இவனை பத்தி வம்பளக்க, இவ்வளவு சாய்ஸ் இருக்கு நமக்கு. நம்ம சாய்ஸ் தான் நம்முடைய ப்ராப்ளம், ஆனா அவங்களுக்கு தே ஹவ் நோ சாய்ஸ் ஓவர் தேர் ப்ராப்ளம்ஸ். அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா,
வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அத்த காசு கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் இந்த ஒரு பாட்டுல மறைவுக்கு முன்னால விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழா நடக்கும்போது ஒரு கவியரங்கு அவர் தலைமையில் நான் அந்த கவியரங்கத்தில் வாலி பக்கத்தில் தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கவியரங்கம். அவர் அருமையாக அவருடைய பாணியில் அவர் சொன்னார். ஒரு ஒரு கவிஞர் வந்து வாலியை பற்றி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவை கவியரங்க தலைவரை பற்றி ஒரு 10 வரை 12 வரை ரொம்ப குறைச்சி நிறைய சொல்லுவாங்க. அதான் சொல்லி அவருக்கே சந்தி வந்துட்டு இதெல்லாம் எனக்கு இருக்கான். இந்த பயோடேட்டா பயங்கரமாக படிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் ப்ரொஃபஸர் தான் சொல்லுவார், தம்பி ஆஃப்டர் 50 தி பயோ பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக் அண்ட் தி டேட்டா இரலவன். அடக்கி வாசிக்க அவர் 5வது கிளாஸ்ல நாடகத்தில் சாமரை வீசினதுலேருந்து எல்லாம் பயோடேட்டா அது சரி வராது இல்லையா? பாலிக்கு வந்து இப்போ என்ட்ரான் வந்தது. அப்போ ஓய் நீர் பாடிடுவீர்ல அப்படின்னா, ஆமாம் பாடுவேன். என்ன பாட்டு பாட போறீங்க பாருங்க அங்க போய் சொல்லுங்க போய் என்ன ஒரு புத்தவாஷா இருந்தது. சரி பாருங்களேன். சரி நாங்கள் போய் எல்லாருக்கும் சரி வாலியை பற்றி என்ன சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம் பாடு. அவருடைய பாட்டே பாடுவோம். இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம், நீரில் தோன்றும் நிழல்களை போலே நிலையில்லாமல் போகலாம். இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம், நீரில் தோன்றும் நிழல்களைப் போலே நிலையில்லாமல் போகலாம். நான் பார்த்து ஒன்றாக காணலாம், நீ பார்த்து வேறாக மாறலாம். வருவது ஒன்று புரிவது ஒன்று, மெய்யென்று பொய்யென்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன. வருவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்துவிடும், யார் சிரித்தால் என்ன, யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் என்ன. கண்மலர்ந்த பார்வையெல்லாம் காட்சியாகலாம், காட்சியான பார்வையெல்லாம் கைவராமல் போகலாம். கண்மலர்ந்த பார்வையெல்லாம் காட்சியாகலாம், காட்சியான பார்வையெல்லாம் கைவராமல் போகலாம். பூந்தென்றல் புயலாக மாறலாம், பொங்கையில் நிலவாக காயலாம். தெரிவது ஒன்று புரிவது ஒன்று, மெய்யென்று பொய்யென்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன. உடனே
கண்ணதாசனுடைய சிறப்பு சொற்பொழிவுகள் தவறாம வாலி பாட்டை பாடியிருக்கேன் நான். அதிதீவிர கண்ணதாசன் ரசிகன் இருக்காரு நம்மளால மாரியப்பன் கொஞ்சம் கண்ணதாசன் பாட்டியும் சொல்லலாம் நீங்க தப்பு. அடுத்த கூட்டம் வரும்போது இந்த வாட்டி என்ன வாலிதானே இல்ல இல்ல பட்டுக்கொட்டையெல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு மயக்கம் ஏற்படத்தான் செய்யும் கவிங்கும் போது நல்ல பாட்டுங்கும் போது கண்ணதாசன் நமக்கு நம்முடைய தலைமுறைக்கு அப்படி பழகி போச்சு. வாலிக்கு வாலி நல்ல பாட்டு எழுதுல எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அதுல இது ஒரு பாட்டு இதயத்தில் நீ படத்துல வரும். அவர் வீட்டுல போய் நான் பாடினேன் முதல்ல பாட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்ப அன்னைக்கு இந்த விழாவில் அதை பாடின உடனே ஒரு கமெண்ட், ரமணன் ஒரு காலத்துல நல்ல பாட்டு எழுதியிருக்கேன் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ உறவுகள் இந்த யார் சிரித்தால் என்ன பாடல்கள் பாடலை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா உறவுகளுடைய நிர்வாகம் என்னங்கிறது நமக்கு புரியும். உறவுகளுடைய நிர்வாகம் எப்படி? ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு தனித்தனி தானே, ஒரு தனித்தனி மையம், தனித்தனி புள்ளி, தனித்தனி உலகம் ஒவ்வொரு மனிதனும். இப்ப நீங்களும் நானும் சந்திக்கிறோம்னா ஒரு உலகமும் இன்னொரு உலகமும் சந்திக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஒரு உலகமும் இன்னொரு உலகமும் சந்திக்கும் பொழுது அதில் ஒத்து போகக்கூடிய அம்சங்கள் இருந்ததுன்னா உறவு, இல்லைன்னா கலகம். இப்படி ஏற்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒன்று ஒத்து போகக்கூடிய அம்சங்கள் இருந்த ஆகும். வள்ளுவர் சொல்றாரு, உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். நாகநந்தி வந்து கிழமை என்ற சொல்லுக்கு ஸ்கோப்புங்கிற பொருள் சொல்வார். எல்லா விஷயங்களையும் ஒத்து போதனால ஒரு நட்பு அமையுது இல்லை, உணர்ச்சி ஒத்து போதல் தான். எனக்கு இட்லி பிடிக்கும், உனக்கு இட்லி பிடிக்கும், காதல் திருமணத்துல முடியாது. அடிச்சுக்கு வாய்ப்பே இல்லை. வரும் பொழுது எவ்வளவு ஓப்பா இருக்கு நட்புக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குங்கிறார். அவர் சொன்னார் தீபாவளி அம்மா செய்யறதான பட்சணும் நாகநந்தி சொன்னாது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கலாம். எனக்கு அது விளக்கம் தெரியாது, கட்டாயம் நீங்க நீங்க அந்த அலவரிசையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுலபமா அது நீங்க தொடர்பு படுத்திக்கலாம். அப்போ உறவுகளை நிர்வகிக்கிறது ரொம்ப சுலபமா அவர் சொன்னாரு. எலிவேட்டர்ல போகும்பொழுது பாத்திருக்கியான்னு கேட்டேன். என்ன ரொம்ப தெரிஞ்சவங்களே நாலு பேர் சேர்ந்து போகும்போது கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். எப்படி நிற்கிறோம் இல்லையா? எப்படா அந்த ஃப்ளோர் வரப்போகுது, கதவு திறக்க போகுது, இறங்க ஒருத்தர் அப்படி தான் நினச்சிக்கிறோம். நாம் மட்டும் நினச்சிக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த நாலஞ்சு பேரும் அப்படி தான் நினச்சிக்கிறோம். அணுக்கமான நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதான். அப்போது ஒரு உறவு பலமாக இருக்க வேண்டும் என்றால் தொலைவு தேவைப்படுகிறது. அந்த அணுக்கம் தேவைப்படுகிறது நினைக்கிறோம், தொலைவு தேவைப்படுகிறது. உறவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற பொருத்தமான ஒரு தொலைவு தேவைப்படுகிறது. ஐ கால் இட் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ். அணுகாது அகலாது தீக்காய்வார் போலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்ட போனா சுட்டணும், விலகி போனா குளிர், 2 அடி 4 அடி 4.5 அடியில உட்காருன்னு அந்த டிரைபல்ஸுக்கு யாருமே சொல்லி கொடுத்தாங்க. அனுபவம் தானே நம்முடைய சார்பில் ஏதோ மூதாதியர்கள் விரல விட்டுருக்காங்கல்ல நெருப்புல, இல்ல விலகி நின்று குளிர்ல விட எடுத்து போயிருக்காங்க இல்லையா? அந்த பாடம் தானே நமக்கு இன்னைக்கு இருக்கு. உறவுகளை நிர்வகிக்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ், ஆப்டிமம் டிஸ்டன்ஸ் தேவை. பொருளுக்கும் அதுதான், சூழ்நிலைகளுக்கும் அது. சூழ்நிலைகளுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, சூழ்நிலைகளுடைய ஆளுமை எப்பொழுது நமக்கு வாய்க்கிறது என்றால் எந்த சூழ்நிலையானாலும் அதை விட உயரமாக இருக்க கற்றுக்கொள்வதன் மூலம் தான் ஒரு சூழ்நிலையை ஆள முடியும். நாம் செய்கின்ற மகத்தான தவறு சூழ்நிலைகளில் மாற்றம் விளைவது. சூழ்நிலைகளில் மாற்றம் விளையாமல்
எந்த சூழலாக இருந்தாலும் ஒரு ஏற்றம் நாம் நமக்குள் விடைய வேண்டும். அதை விட உயரமாக இல்லாமல் நீங்கள் ஆனந்தத்தை கூட அனுபவிக்க முடியாது. அதுதான் அதுதான் உபனிஷத்துல ஒரு வாக்கியம் வரும், அறிவை மதிக்காதவன் முட்டாள், அறிவை தொழுபவன் அடிமுட்டாள். எப்பேற்பட்ட ஒரு அடாஷிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அறிவை மதிக்காதவன் முட்டாள், அறிவை தொழுபவன் அடிமுட்டாள். ஏன் சொல்லுகிறது? அறிவு என்பது ஒரு கருவி, அது உன் கையில் இருக்க வேண்டும், நீ அதன் கையில் இருக்கக்கூடாது இல்லையா? பாஷை பிடியில்லாத கத்தி, அதன் பிரயோகத்தை நீ ரசிக்கிறாய், அதன் பிரயோஜனத்தை விமர்சிக்கிறாய் என்றாலும் எனக்குத்தானே வாஸ்தவம் வேறு. அறிவு நமக்கு கொடுக்க வழங்கப்பட்ட கருவி அல்ல, நாம் எடுத்துக்கொண்ட கருவி, அது நம் வசத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய ஆளுமையில் இருக்க வேண்டும். அது மாதிரி சூழ்நிலைகள் ஆனந்தமாக இருந்தாலும் அதை விட உயரமாக இருந்தால்தான் நம்மால் அதனை நேரடியாக நன்றாக அனுபவிக்க முடியும். துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்றால் துன்பத்தை விட உயரமாக இருந்துதான் நம்மால் அதை சாதிக்க முடியும் என்று தெரிஞ்சுக்கணும். இறுதியாக டைம் சொல்லுவாங்க, அப்பதான் சொல்லுங்க, அப்புறம் 5 நிமிஷத்துல முடியும். இன்னொன்னு, இந்த இளமை முதுமை ஒரு போராட்டம் வருது எல்லாரும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுது அவனுடைய இளமை முடிகிறது, எப்பொழுது முதுமை துவங்குகிறது, அது வந்து நீங்க வகை பிரித்து சொல்ல முடியாது, ஒரு வரி போட்டு சொல்ல முடியாது. புரியுமா? முந்தையெல்லாம் வருஷ வருஷம் வயசாயிட்டு இருந்து, இப்ப வார வாரமே வயசாயிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யார் வந்து அடுத்ததை செய்வதில் துடிப்போடு இருக்கிறானோ அவன் 70 வயதிலும் இளைய, எவன் போனதை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறானோ அவன் 20 வயதிலும் முதியவன். ஓடதான் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சௌரியமா. யார் இறுதி வரை இளமையாக இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. நம்ம உடம்பெல்லாம் வளர்ந்து வயசு உதிர்ந்தெல்லாம் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. எவன் அந்த குழந்தைக்கு வயதே ஆகாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளுகிறானோ அவன் கடைசி வரை இளமையாக இருக்கு. குழந்தை மனசு, அந்த குதூகலம் வேண்டும். குழந்தைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் குதூகலம். நமக்கு இல்ல குதூகலம், ஏன்னா நமக்கு இன்ஹிபிஷன், அறிவு என்கின்ற விபத்து நமக்கு நேர்ந்து விட்டது. அதனால நம்ம வி ஆர் இன்ஹிபிட்டட். அதுக்கு இன்ஹிபிஷன் இல்லை, எதை பார்த்தா ஒரு ஆச்சரியம், ஆச்சரியத்தை வெளிப்படுத்துது, ஆனந்தத்தை வெளிப்படுத்துது, எல்லாத்தையும் இறுக்கமா வச்சுட்டு என்னதான் சாதிக்க போறோம். அதான் சொல்லுவாங்கல்ல, கை கொடுத்தோம்னா அப்படி போனோட விரல எண்ணி பார்த்துக்குவோம், அப்படி இருக்கும். அப்படி இருக்க கூடாது, ஜாலியா இருக்கும். போட்டு வைத்த வழியில் போவதில்லை வெள்ளம்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு என்னுடைய நண்பருடைய மனைவி ஒரு வாட்டி உடைய கவிதையில கேட்டு இருக்கும் போது, ரமணன் உன் கவிதையில தொய்வு விழுது, கொஞ்சம் நிறுத்திருங்க, ஒரு 3 மாசம் எப்படி இருக்கும் வந்துச்சு எனக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டாங்களே, சொன்னது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நிறுத்தவா வெள்ளம், நினைக்கவா கொள்கை, அழுக்குமா வார்த்தை, அடங்குமா வேட்கை, களைத்தே மனத்தே கவித்தேர் நிலைத்தால் கற்பனை கை விட்டு போமோ, பகல் இழைத்தே கடன் ரேகம் முன்னம் ஒரு கை பார்த்து சேர்க்க வேண்டாம். களைத்தே மனத்தே கவித்தேர் நிலைத்தால் கற்பனை கை விட்டு போமோ, பகல் இழைத்தே கடன் ரேகம் முன்னம் ஒரு கை பார்த்து நிலை சேர்க்க வேண்டாமோ, நினைத்தால் புயல்கள் நிமிர்ந்தால் புனல்கள் நெருப்பு கலங்காரம் செய்து புவி தனைத்தேன் வனத்தேன் நினைத்தேன் எனக்கொரு தள்ளாட்டம் வந்திடப் போமோ, நினைத்தால் புயல்கள் நிமிர்ந்தால் புனல்கள் நெருப்பு கலங்காரம் செய்து புவி தனித்தேன் வனத்தேன் நினைத்தேன் எனக்கு ஒரு தள்ளாட்டம் வந்திட போமோ, நெஞ்சென்ன பேச்சாளா நான் நிறுத்த. நெஞ்சென்ன பேச்சாளா நான் நிறுத்த, நினைவென்ன பாதாளமா நான் மருள கெஞ்சும் வசந்தம் கிரணங்களில் சாந்தம் கிண்டல் நானா நிறுத்த, கால் நனைக்கும் கடல் தானே என துணிந்த அக்கறைக்கே நடப்பாரோ, கால் நனைக்கும் கடல் தானே என துணிந்த அக்கறைக்கே நடப்பாரோ, பால் நினைக்கும் மலர் பவளவாய் மூடினால் பாடிய கதை முடிப்பாரோ, யாரை நினைத்தங்கு தாண்டவம் செய்தனன் யமனை சிறந்த ஈசன், அட கார்முகிற்கு எது நாடு கவியனுக்கு எது கோடு காலமே தாளம் போடு. இத போய் சொன்ன பத்தியா, ஒரு நல்ல கவிதை வருணா இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப சரி, ரொம்ப சரிதான். ஒரு கவியர்
அப்படிலாம் இருந்தது ஒரு காலம், ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் இந்த அம்மா இருந்தாங்க, ஒரு யங் லேடி, ரொம்ப ரசனை உள்ளவங்க. அவங்க பக்கத்தில் இன்னொரு பொண்ணு சொன்னேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டது, நல்லா இருக்கேம்மா, கவிதைலாம் எழுதிட்டு இருக்கீங்களா? நீங்களா வந்துட்டு இருக்கு, எழுதிட்டு இருக்கேன். அப்போ பக்கத்தில் கவிதைலாம் எழுதுவீங்களா? இப்படி இருக்கும், ஏதோ எழுதுவோம் அப்படின்னு. எங்க இப்போ ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீட்டு காலியாக இருக்கு, நீ போய் உட்காரு அப்படின்னு செயலாக போயிட்டேன் நான். இங்கே எங்கே போய் உட்காந்தேன், அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு தெரியுமா, ஒரு சீட்டு, உலகத்திலே சூடான சீட்டு, ஹாட்ஸ்பாட், அங்கே போய் உட்காந்தேன். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, நம்மளை விட்டப்பட பார்த்ததில் கேட்டுருச்சு, ஒரு கவிதை வந்துச்சு சொல்லிட வேண்டியதானே. அடுத்த கணம் ஒன்று அகன்றிடும் முன்னர் அழகாய் கவிதை ஒன்று எழுதிடு என்கிறார். அடுத்த கணம் ஒன்று அகன்றிடும் முன்னர் அழகாய் கவிதை ஒன்று எழுதிடு என்கிறாய். விடுத்த கணத்தை பிடிக்க முடியுமா? நிறையும் கணத்தை நிறுத்த முடியுமா? ஓடையோரம் ஒதுங்கிய சிறுவிதை ஒருவரும் இன்றி சாய்ந்து வளர்வதும், பாடுதலறியா மாட்டுச் சிறுவன் வாயில் வந்ததை கத்தி மகிழ்வதும், முருகி கருத்த சருகுகளில் மழையின் முன்னுரை துளிகள் முத்தி விழுவதும், அருவி வழிவதும் ஆர்ப்பரிப்பதும் மாற்றம் ஒன்றின் பல நிலை என்பதும் சரியென்று உணக்கப்படுமானால் நான் சாற்றுவது யாவையும் சக்தி கவிதை. உருகி வழியும் என் உள்ளத்திலிருந்து உதிரும் ஒவ்வொரு துடியும் கவிதை. இதயத்தை என் விழிகளில் ஏற்றி கதை சொல்லும் அன்பு பார்வையும் கவிதை. எதற்கு கவிதை எழுதச் சொல்கிறாய்? எதற்கு வானத்தை விரிய சொல்கிறாய்? இங்க சொல்லான் வச்சிருந்தோம். இப்போ இவ்வளவு பார்த்தேன், இதுதான் அங்க வாழ நினைத்தால் வாழலாம். நம்ம இறுதி அது முடிக்கும் பொழுது இதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ எல்லா சூழ்நிலைகளும் சரியா இருந்து அப்புறம் தான் நான் வாழ்வேன்னா வாழ முடியாது. தேர் இஸ் நத்திங் கால்ட் ஐடியல் சிச்சுவேஷன். ஐடியல் ஆட்டிடியூட் தான் பாசிபிள் இல்லையா? அலை ஓய்ந்து சமுத்திர ஸ்நானம் செய்ய முடியுமான்னு கேட்பாங்க நம்ம கிராமத்து வசம் இல்லையா? அது அப்படித்தான் இருக்கு. எல்லாம் அதுபோக்கில் நடந்துட்டே தான் இருக்கும். நாம் அனுசரித்து போகணும், பார்த்துக்கணும், அப்போ தான் வாழ்க்கை நமக்கு இனிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு விதையை தலைகீழாக புதைத்தால் கூட அது தலை நிமிர்ந்து தானே வருகிறது. அந்த விதை சொல்லுகின்ற செய்தி ஏன் நமக்கு கண்ணுக்கு படலை? நீங்கள் பாருங்க, அவரை நட்டால் தவற முடைக்காது. வேற எந்த விதையை நீங்கள் தலைகுப்புறம் நீங்கள் புதைத்தாலும் தலை நிமிர்ந்து தானே படுகிறது. வினாக்குறியோடு தான் இதை முளைக்கிறது. ஒவ்வொரு விதையும் வினாக்குறியோடு தான் முளைக்கிறது. குவஸ்ட் அது இருந்தேன்னு குவஸ்டின் வருது. எந்த கேள்வியும் அதற்கான பதிலின் ஒரு அம்சத்தை கூட தாங்காமல் தாங்கித்தான் வெளியில் வருகிறது. இந்த கேள்வியிலேயே அதனுடைய பதிலும் இருக்கிறது. அந்த விதையே இப்படி நமக்கு இப்படி ஒரு அற்புதமான செய்தியை கற்றுக் கொடுக்கும் பொழுது நமக்கு வாழ நினைத்தால் வாழ நினைக்கணும் அவ்வளவுதான் இல்லையா? அந்த பாட்டில் எவ்வளவு தெளிவா கண்ணாசம் சொல்லியிருக்காரு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். இங்க பயணம் தொடங்கும் சொல்லலையே, தொடரும் தான் ஏற்கனவே இருக்கு. நீ இப்பதான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற. நீ கண்ணை மூடிக்கிட்டேன்னா அது வந்து உலகம் காணாமல் போயிட்டு தான் இல்லை. நீ கண்ணை திறக்கும் போது உனக்கு காலை பொழுதா இருக்குது. ஒரு இரவு கடந்து போயிருக்கிறது இல்லையா? ஒரு இரவு கடந்து போவதற்கு உன்னுடைய அங்கீகாரமோ அனுமதியோ தேவை. அதான் பார்த்து பார்க்க தெரிந்தால் பாதை தரும். எங்க இருக்கிறதுன்னு பார்க்கணும். பார்க்க மாட்டேன்னா பாதை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? எத்தனையும் பேர் போட்டு வச்ச பாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையும் இருக்கக்கூடிய பண்பாடு நமக்கு, இந்த உரிமையும் இருக்கு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை ஊனியில் ஆழக்கடலும்
பார்க்கத் தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். இவர் ஆல்ரெடி இன் டிராவல்ங்கிறது புரியும், அவ்வளவுதான் பயணம். ஏன்னா ரொம்ப சொல்ல போய் விளக்கம் பெரிய தத்துவம் தெரியும், உலகமே டிராவல்ல தானே இருக்கு, சுற்றி கொண்டே தானே இருக்கு, தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு அண்ட வெளியிலே சுற்றி கொண்டு அதுவே டிராவல் இருக்கும் பொழுது நம்ம மட்டும் டிராவல் இல்லாம இருக்குமோ, பயணம் வந்து. அப்ப பார்க்க தெரிந்தால் பாதை தெரிகிறது, பாதை தெரிந்தால் பயணம் தொடர்கிறது போது முக்கியமான ஒரு விஷயம் விளங்குது எனக்கு. முதல்ல நம்ம இருக்கிறது வந்து அலைச்சல், அப்புறம் தேடல், அப்புறம் தான் பயணம். மூன்று பரிமாணம் இருக்கு. நம்ம எங்கன்னு தெரியாம இங்கேயும் எங்கேயும் போறோம் பாருங்க, இது அலைச்சல். கையில ஒரு அட்ரஸ் இருந்து இது எங்கன்னு தெரியாம போறோம் பாருங்க, அது தேடல். நல்ல ஒரு டிக்கெட்டை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு உட்காந்து பயணம் பண்றோம் பாரு, அதுதான் பயணம். எங்க போகிறோம்ன்றத கரெக்டா சரியா தெரிந்து அந்த திசையில் நேரமாகும். தேர் இஸ் அ ப்ராசஸ், தேர் இஸ் டைம் இன்வால்வ், எலிமெண்ட் ஆஃப் டைம் இன்வால்வ், தேர் இஸ் அ ப்ராசஸ் இன்வால்வ். ஆனா நிச்சயத்த இடத்துக்கு நம்ம போய் சேருவோம் தெரியுது பாருங்க, அது பயணம். அலைச்சல், தேடல், பயணம், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். இப்போ ஒப்பிட்டு பார்த்தீங்க, பயணம் தொடர்ந்தால் நீ போக வேண்டிய இடம் வரும்போது கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். மேனேஜ்மெண்ட்ல தானே இப்ப சொல்றீங்க, விஷுவலைஸ் தி கோல் ஆல்வேஸ். ஒரு இலக்கை நீ அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கை எப்பொழுதும் உன் கண் முன்னே நிறுத்திக்கொள், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் தானே கவலை தீரும். கவலை என்ன, கிடைக்குமோ கிடைக்காதோ, இருக்குமோ இருக்காதோ, நடக்குமோ நடக்காது, இதுதான் கவலை. அதனால்தான் மனக்கவலை மாற்றல் அறிதுன்றாரு அவன், நீதான் சொல்லுவார் கவன் கவடு, அதிலிருந்து வருகிறது கவலை, கவர்ச்சி. பெரிய ரகரம் ஐயா, பெரிய ரகரம் வலி நரகரம் சொன்னா பத்தாது, இப்போ பெரிய ரகரம் கவர்ச்சி, அதுலேருந்து வருகிறது கிடைக்குமோ கிடைக்காது. அது யாருக்கு வந்து இருமை இல்லையோ அவனுடைய பாதத்தை பற்றி கொண்டால் அது ஒருமிக்கும், மனசு ஒருமிக்கும், அதுதான் கவலையிலிருந்து வெளிவு வரும். அந்த சிரிப்பிலிருந்து இந்த ஒருமை வரைக்கும் நாம் இன்று உங்கள் முன்னால் சிந்திக்க முடிந்தது. ஆனால் என்னுடைய இரண்டாவது காஃபியை நான் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்தினாலே நேர் விருப்பமாக ரகு கேட்ட ஒரு பாட்டு மட்டும் பாடி அதோடு நிறைவு செய்து முடியும். இறுதியாக அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நான் அடுத்த வாட்டி போக மாட்டாங்க. நிறைவாக வச்சுக்குவோம். பயணம் தொடரும். மனச வாட்டுறது ரோசனதானி, மனுஷன ஓட்டுறது வாசனதானி, மனச வாட்டுறது ரோசனதானி, மனுஷன ஓட்டுறது வாசனதானி, விருப்பும் வெறுப்பும் வெறும் ஞாபகம் தானே, விருப்பும் வெறுப்பும் வெறும் ஞாபகம் தானே, வேஷம் மறந்து போன வேதனதானி, மனச வாட்டுறது ரோசனதானி, மனுஷன ஓட்டுறது வாசனதானி, அந்தரத்தும் மேடையில நூலும் கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம், அந்தரத்தும் மேடையில நூலுங்கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம், பார்க்க ஆறும் இல்ல ஊரெல்லாம் மேடையில அவனவன் பாட்டுக்கு ஆடுமாட்டான், எழுந்தா கொண்டாட்டம் விழுந்தா திண்டாட்டம், எழுந்தா கொண்டாட்டம் விழுந்தா திண்டாட்டம், எடையில ஒருத்தி மட்டும் சிரிக்கிறாளே வண்டாட்டம், மனச வாட்டுறது ரோசனதானி, மனுஷன ஓட்டுறது வாசனதானி, ஆடாத குளத்து தண்ணி அறியாம எரிஞ்ச கல்லு, ஆள துரத்து தம்மாலையாக, ஆடாத குளத்து தண்ணி அறியாம எரிஞ்ச கல்லு, ஆள துரத்து தம்மாலையாக, ஆகாச கணக்கு தம்பி காசால மாறாது, ஆசை பின்னுதம்மா வலவலையாக, நட்சத்திரம் விழுகையிலே
குச்சு வீடு லாபம் இல்ல, நாடகம் முடிஞ்ச பின்னே மீசையில ரோசம் இல்ல, முடினா உலகம் இல்ல, முழிச்சா கனவும் இல்ல, மனச வாட்டுறது ரோசனை தானே, மனசனை ஓட்டுறது வாசனை தானே, ஆட்டு மந்த மாநாடு நாட்டாம போட்டி பாரு, கோவணத்தை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாரு கோனாரு, ஆட்டு மந்த மாநாடு நாட்டாம போட்டி பாரு, கோவணத்தை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாரு கோனாரு, கண்டதே காட்சின்னு சண்டை ரொம்ப வளர்ந்துருச்சு, எருமைக்கு ஏப்ப வந்து எம்புறாரு யமனாரு, கண்டதே காட்சின்னு சண்டை ரொம்ப வளர்ந்துருச்சு, எருமைக்கு ஏப்ப வந்து எம்புறாரு யமனாரு, மனுஷனை கெடுக்கிறது நினப்பு ஒண்ணுதான், நினப்ப நிறுத்தி புட்டா நெசமும் ஒண்ணுதான், சொல்லாம விளங்குதில்ல சொல்லி அவனும் கேட்டதில்ல, மனச வாட்டுறது ரோசனை தானே, மனுஷனை ஓட்டுறது வாசனை தானே, விருப்பும் வெறுப்பும் வெறும் ஞாபகம் தானே, வேஷம் மறந்து போனதே தானே, ஒரு வீதி பாடகனுடைய பிதற்றல்களை மடலைகளை இவ்வளவு பொறுமையாக கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற எச்சரிக்கையுடன்.